சரி ஓகே பட்ஜெட் பட்ஜெட் உள்ள அடக்கம் சார்ட் போடுறீங்களா பட்ஜெட் சரி ஓகே நம்ம ஐ ஒரு போட் ஒரு எண்டிங் ஒரு சார்ட் போடுறீங்க இதுல வந்து ரெண்டாவது பிரிப்பிவாங்க ஒன்னு வந்து பட்ஜெட் பட்ஜெட்டோட வரவு அது வந்து பட்ஜெட்டோட செலவு बजट वरव से वरव रे वरव वर्वाय वरव इन मूलधन मूलधन वर्व को मूलधन वर्व वर्व मूलधन वर्व नम कूड़ी अब फर्स्ट बजट आर्टिकल सेंट्रल गवर्नमेंट अब आर्टिकल सेंट्रल गवर्नमेंट आर्टिकल नूती पन्े स्टेट आर्टिकल इनूती बजटक आर्टिकल इग पण मसोदा विधि पण मसोदा नूती पत् नूती पत् पण मसोदा सरिया बजटक आर्टिकल वरव वर्व वरव मूलधन वरव वर्व गवर्मेंट कूड़े मरेमुरी இல்ல கேக்கறதுக்கு எது நேர்முக வரி அந்த மாதிரி क्वेश्चंस கேக்குறாங்க குரூப் 4 லயே லாஸ்டா கேட்டிருக்காங்க குரூப் 2 क्वेश्चंस லயே அது வருது ரிபீட்டடாவே வருது சரிங்களா சோ இது வந்து வரி வரி சாராத வருவாய் மற்றும் வரி சாராத வருவாய் அப்படி சொல்லிட்டு இது ரெண்டாவது சப் கேட்டகரி அது எழுதி இருக்கீங்க நினைக்கிறேன் அப்படி எழுதி இருக்கீங்களா சோ இதுல என்னதனே பிரச்சீங்கனா ஒன்னு வந்து வரி சாராத வருவாய்னு சொல்லட்டும் இது வந்து வரி வரி சாராத வருவாய் சோ வராதவங்க இந்த சார்ட் அப்படியே சிம்பிளா போடுங்க இதானே கடைசி லாஸ்ட் கிளாஸ் முடிக்கிறது முன்னாடி போடு பட்ஜெட் உள்ள அடக்கங்க வரவு வரவு அத பத்தி பார்த்தா செலவு வருவாயில வரி சார்ந்த வருவாய் வரி சாராத வருவாய் தனித்தனியா பிரிச்சிருப்போம் இதுல செலவுகள் திட்டம் சார்ந்த செலவு திட்டம் சாராத செலவு தனியா பிரியும் இது தனித்தனியா மூலதன வரவுல என்னென்ன மூலதன வரவு எழுதிருக்கீங்க மூலதன வரவுல மூலதனம் தான் மெயினா நம்ம சோர்ஸா எடுத்துக்கறாங்க அதுல என்னென்ன அப்படி பாத்தீங்கன்னா மூணா பிரிச்சிருப்போம் மூணா பிரிச்சு சொல்லிருப்பேன் என்னன்னு சொல்லுங்க கடன் வழங்குதலை வசூலித்தல் கடன் வழங்குதலை கடன் வழங்குதலை வசூலித்தல் ஃபர்ஸ்ட் கடன்லாம் வாங்குறோம் மூலதனம் மூலதனம் கொடுத்திருக்கிற கடனை வசூலித்தல் கடனில வந்து என்ன பண்றாங்க பாருங்க பாத்து சொல்லுங்க மூலதன வரவுல ஃபர்ஸ்ட் இருக்குது கடன்களை வசூலித்தல் அதுக்கு அப்புறம் செகண்ட் கடன்கள் மற்றும் சோ பிற இதெல்லாம் நிறைய இருக்கு மத்ததெல்லாம் அவ்வளவு அடுத்த கிளாஸ்ல முதலீட்டை விளக்குது मूलधन एपये और कंपनी वे गवर्मेंट गवर्मेंट अब पंगे एवलो फिफ्टी पर्सेंट मेल फिफ्टी पर्सेंट मेल गवर्मेंट एलसी और शेर अब रहा प्रा प्रेट शेर अब गवर्मेंट शेर वो अंतर पर्संटेजा पर्संटेज वे पड़ा शेर विकल प्रच्न शेर कुटे अब ओनर यार मारी
பிரைவேட் ஓனரா மாறினா கவர்மெண்ட் அவங்க சொல்றது கேட்க மாதிரி ஆகும். இந்த ஷேர்ஸ் வந்து குறைஞ்சிட்டு போக போக அது வந்து கவர்மெண்ட்ல நமக்கிட்ட இருக்கக்கூடியது பிரைவேட்டுக்கு கொடுக்குற மாதிரி ஆகும். இதுதான் வந்து பிரைவேடைசேஷன் தனியார் மயமாக்குதல். அதாவது மொத்தம் மூணு வகையா நடக்கும். உலகமயமாதல், தனியார் மயமாதல், தாராள மயமாதல், அப்படி மூணு கொள்கைகளை ஃபாலோ பண்ணுவாங்க. புதிய பொருளாதார கொள்கை ஃபர்ஸ்ட் வந்து 1991 இந்த கொஸ்டினுமே நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் எக்ஸாம்ல போன எக்ஸாம்ல அந்த கொஸ்டின் கேட்டிருந்தேன். சப்போஸ் ஒவ்வொரு அந்த கேட்குற கொஸ்டின்ல ஆன்சர் தெரியலன்னா ஆன்சர் நீ சொல்றப்ப அதை நோட் பண்ணி வச்சுட்டு அந்த கொஸ்டின் ஆன்சரா தெரிஞ்சுக்கணும். கிளாஸ்ல நீங்க சொல்லலை எங்களுக்கு அந்த கொஸ்டின் உள்ள இருக்கு அப்படின்னு மாதிரி எந்த கொஸ்டின் யோசிக்காது. எந்த கொஸ்டின் புதுசா உள்ள கொஸ்டின் இருந்தா அது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கு, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மாதிரி எடுத்துக்கங்க. ஆன்சர் தெரியலன்ற மாதிரி எடுத்துக்கலாம். நான் மேக்ஸிமம் அப்படிதான் கொஸ்டின் கொடுத்துட்டு இருக்கேன். மேக்ஸிமம்னா ஒரு 4-5 கொஸ்டின் ஆகுது. வேற இங்கே கொடுக்காத டேட்டா மாதிரி இருக்கும். புதுசாக படிக்கிறவங்க அதை வந்து ஆன்சர் கீழே நோட் பண்ணி அந்த இயர்ஸ் இப்போ மக்கள் தொகை பற்றி போன கிளாஸில் ஒரு கொஸ்டின் கேட்டுருக்கோம். ஒரு ஒரு இயருக்கும் இந்தந்த வருஷத்தில் எவ்வளோ மக்கள் தொகை அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டுருக்கோம். அது நம்ம இங்கே டேட்டாவாக இங்கே எழுதிக்க மாட்டேங்க, இது வரைக்கும் எழுதிக்க மாட்டேங்க. இதுக்கப்புறமும் நம்ம தேவை அது அந்தளவுக்கு நம்ம தேவையா அப்படின்னா அந்தளவுக்கு போகவும் மாட்டோம். மோஸ்ட்லி தேவைப்பட்டவங்க என்ன நோட் பண்ணலாம். பட் எப்பப்போ கொஸ்டின்ஸாக வருதோ அப்போ நீங்கள் அதை வந்து மக்கள் தொகை எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். பட் நீங்கள் அதை படிக்கலாம் ஆன்சர் பண்ணிக்க முடியும் அந்த கொஸ்டின். அதுக்கு நீங்கள் வந்து படிச்சுட்டு தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் அந்த ஆர்டர் பார்த்தா தெரிஞ்சிடும், மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கெஸ்ட் பண்ணி எழுதலாம். சரி, இன்னொன்று வந்து பிறப்பு இறப்பு, அதுக்கப்புறம் திருமணம், அதுக்கப்புறம் சடங்கு, அதுக்கு நீங்கள் படிக்கணும் அவசியம் இல்லை. அது ஆக்சுவலாக டிஎம்பிசியில் கேட்ட கொஸ்டின். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இங்கே பார்க்கணுன்றதுக்காக அந்த கொஸ்டின் எடுத்து ஆக்சுவலாக அது எக்கனாமிக்ஸ் கொஸ்டினில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டினாக இருந்தது அதையும் எடுத்து அங்கே போட்டுருக்கோம். சரியா? ஸோ அப்போ அதுக்கப்புறம் பொறுத்துக்கே அதெல்லாம் மேக்ஸிமம் நம்ம இங்கே கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணுறதா சில இதெல்லாம் இருக்கும். சரியா? இதில் மூலதனம் பற்றி பார்க்குறப்ப முதலீட்டை விளக்குதல் அதில் மெயினாக வந்து பர்சன்டேஜ் எவ்வளோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 51% வரைக்கும் இருந்தால் இருக்குது கவர்மெண்ட் கீழே இருந்தால் அதுக்கு மேலே போச்சுன்னா அது ப்ரைவேட் ஆகிடும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் பட்ஜெட் செலவில் செலவில் என்னென்ன செலவு ரெண்டாம் வகையாக பிரிக்கிறப்ப இதுவும் அதே மாதிரி தான். வரக்கூடிய வருவாயிலிருந்து வருவாய் செலவு மற்றும் இங்கே வந்து மூலதன செலவு. மூலதன செலவு ரெண்டாக பிரிக்கலாங்க. இதில் வந்து திட்டம் சார்ந்தது, திட்டம் சார்ந்தது, அதுலேயும் மூலதன செலவு. திட்டம் சார்ந்தது, திட்டம்னா என்ன அர்த்தம்? திட்டம் சார்ந்த, திட்டம் சாராத அப்படின்னு ரெண்டு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா என்ன மீனிங் அதில் உங்களுக்கு புரியுது? இதில் வராதவங்க போட்டுக்கோங்க, வராதவங்க இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் இதில் கொஞ்சம் கொஞ்சம் நான் விட்டு எழுதியிருக்கேன், போட்டுக்கிங்க. அப்புறம் என்ன மற்றவங்களை பார்த்தா ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? வராதவங்க ப்ரீவியஸாக இந்த கிளாஸ் அட்டன் பண்ணல அப்படின்னா சார்ட் மாதிரி மட்டும் போட்டுக்கங்க. இதில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல, கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் விட்டுருக்கேன். மேக்ஸிமம் இவ்வளோதான், ஒரு ப்ராப்ளம் இல்லை. மேக்ஸிமம் இதில் இருக்கக்கூடிய மெயின் விஷயம் இந்த இங்கே போட்டிருக்கிறது தான். சரியா? ஸோ இதில் திட்டம் சார்ந்தா, திட்டம் சாராத என்ன அர்த்தம்? என்ன மீனிங்கு? திட்டம் சார்ந்தா, திட்டம் சாராத அப்படின்னு என்ன அர்த்தம்? வரவு செலவு திட்ட ஆண்டு அறிக்கை அப்படின்ற வார்த்தை தான் இருக்கு. அந்த வரவு செலவு திட்ட ஆண்டு அறிக்கைன்னா திட்டம் சார்ந்த ஒரு பிளான் போட்டு பண்ணிருப்பாங்க. இப்போ கொரோனா வரும் அப்படின்னு திட்டத்தில் ஏதாவது பிளான் பண்ணியிருப்பாங்களா? ஏப்ரல் அதாவது பிப்ரவரி 2020 ஒரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து மார்ச்ல வந்து கொரோனா, ஆனால் ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி கொரோனா வந்துருச்சு, ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அதுக்கு பேர் தான் COVID-19. 2019 வந்துருச்சு. ஆனால் பட் அந்த அளவுக்கு அதுக்கு வந்து நிதி ஒதுக்கணுமா அப்படின்லாம் ஒதுக்கிருக்க மாட்டாங்க. ஸோ வந்து திட்டம் சார்ந்த செலவு கிடையாது. அதுக்கப்புறம் நிறைய செலவாச்சு, எல்லாருமே லாக்டவுன் ஆயிடுச்சு, எங்கேயுமே யாரும் வெளியே போக முடியல. மக்களுக்கு போதுமான நிதி கொண்டு போய் சேர்க்கணுன்ற மாதிரி கவர்மெண்ட்டுக்கு எந்த இன்கமே ஜென்ரேட் ஆகலை. எல்லாமே வரி எல்லாமே கேன்சல் பண்ணாங்க இல்லையா? இன்கம் டேக்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணாங்க. அதாவது சொத்து வரி எல்லா வரியுமே குறைச்சிட்டாங்க. அப்போ கவர்மெண்ட்டுக்கு வருமானமே இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பட்ஜெட்டை வந்து செயல்படுத்த முடியாத அளவுக்கு போயிடுச்சு. சரிங்களா? ஸோ இதில் வந்து நிதி பற்றாக்குறை அப்படின்னு அது ஒரு பின்னாடி போகும். இது இதுக்கப்புறம் டாபிக்ல வரும், அதை அதை சொல்றேன்னு சொல்லலாம். சரியா? ஸோ இதில் வந்து வருவாய், அதாவது திட்டம் சார்ந்த, திட்டம் சாராததுக்கு அந்த மீனிங் சொன்னேன். திட்டம் சார்ந்தா நம்ம ஏற்கனவே திட்டம் சார்ந்து ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பாங்க. அது திட்டம் சாராது அப்படின்னா அது நடக்காது. அதுக்கு எக்ஸாம் தான் இருக்குது, கொரோனா அந்த மாதிரி ஏதாவது எக்ஸாம் தான் எடுத்துக்கலாம். சரியா? இதில் ரெண்டாக பிரிச்சிருப்போம். அதுக்காக சொன்னேன் இதில் கீழே இப்படி போட்டு என்ன போட்டீங்க? திட்டம் சார்ந்த அப்படின்னு சொல்லி வார்த்தை போட்டிருப்பீங்க. இங்கே திட்டம் சாராத அப்படின்னு திட்டம் சாராத ஒரு வாய் அப்படின்னு சொல்லி தனியாக போட்டுருங்க. சரியா? ஸோ இது வந்து போன கிளாஸில் போட்டிருப்பீங்க, ஆனால் இதை பற்றி எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணல, அதனால இதை சொல்லலாம்.
இதுல வந்து இதுக்கு கீழே ஒரு ஒரு நாலு எட்டு சப்ஹெட்டிங் கீழே இதுக்கு கீழே வருது. எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஒன்றை ஒன்றா நோட்ஸ் எப்படி போல எழுதிக்கலாம். சரியா, ஒன் ஃபர்ஸ்ட் வந்து வரவு செலவு, வரவு செலவு, வரவு செலவு திட்ட நடைமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. வரவு செலவு திட்டம் ஒன்றா எப்படி, வரவு செலவுன்னா இங்கிலீஷ் சொல்லணும் பார்க்கலாம், வரவு செலவுன்னா எப்படி, இதில் என்னென்னலாம் சார்ந்து வரும், வரவு செலவு அறிக்கை சம்பந்தமாக இருக்கக்கூடியது, வருவாய் சார்ந்த, வருவாய் சார்ந்த திட்ட நடைமுறைகள் அப்படின்னு வச்சுக்கோங்க. வருவாய் சார்ந்த திட்ட நடைமுறைகள் அடுத்து வந்து இதுல இருக்கிறது, இதுல இருக்கிறதுதான் சப்டிவிஷன் தனித்தனியா, சப்டிவிஷன் தனித்தனியா வரும். அதுக்குண்டான செலவு போட்டிருக்கோம், ஒரே சப்பேட்டி கீழே பார்க்க போறோம், அதை நீங்க நோட்ஸாவும் இது கீழே எழுத போறோம். சரியா, ஸோ வருவாய்க்கு பாக்குறப்ப இந்த பக்கம் இருக்கக்கூடிய வருவாய் சார்ந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும், இந்த பக்கம் இருக்கக்கூடிய வருவாய் சார்ந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும். சரியா, ரைட், ரெவன்யூ எங்கெங்கெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ வருது, ஸோ அதெல்லாம் வருவாய் கீழே கொண்டு போயிடும். சரி, வருவாய்க்கு கீழே ஒரு பாயிண்ட்ஸ், செலவு கீழே ஒரு பாயிண்ட், ரெண்டுக்கும் வித்தியாசம் வந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது, பற்றாக்குறையா இருந்தா பற்றாக்குறை, அதிகமா இருந்ததுன்னா அதிகமாக இருக்குது, உபரி அப்படின்னு கூட ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க தமிழ் வார்த்தை, எக்ஸஸாக இருக்குது அப்படின்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ் வார்த்தை. சரியா, ஸோ வருவாய்க்கு எங்கெங்கெல்லாம் வரவு இருக்குது, அதனுடைய செலவு எங்கே இருக்குது, ரெண்டுக்கும் வித்தியாசம் கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் பற்றாக்குறை, வருவாய் பற்றாக்குறை. சரியா, ஸோ கொஷின் வந்து எங்கே கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே தான் ஃபிஸ்கல் பாலிசியில் மெயினாக எந்த எதில் கொஷின்ஸ் ஏரியா அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த பற்றாக்குறைன்னு ஒரு டாபிக் வருது இல்லையா, பற்றாக்குறை சம்மந்தமான டாப்பிக்கில் தான் கொஷின்ஸ் வரும். வருவாய் பற்றாக்குறை, மூலதனமாக இருக்கக்கூடிய பற்றாக்குறை, அப்புறம் நிதி பற்றாக்குறை, முதன்மை பற்றாக்குறைன்னு ஒரு நாலு வார்த்தைகள் இருக்கு, அந்த நாலு டேர்ம்ஸ் ரொம்ப முக்கியமான வார்த்தை. சரி, அந்த நாலு வார்த்தை ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நாம இந்த டாபிக்ல வருவாய் சார்ந்த திட்டத்தில் இதுக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னா, வருவாய் எப்படிலாம் வருது, அந்த வருவாயில் எங்கெங்கெல்லாம் வருது, வரி சார்ந்த வருவாய் கிடைக்குது, வரி சாராத வருவாய் கிடைக்குது, செலவு வந்து, செலவு நமக்கு வந்து நாம் வருவாய் எப்படி கிடைச்சாலும் செலவு நமக்கு எப்படி இருக்கு, திட்டம் சார்ந்த செலவும் இருக்கு, திட்டம் சாராத செலவும் இருக்கு, இதுதான் வருவாய் வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக் முடிச்சுக்கணும். இதுல ஜென்ரலான பாயிண்ட்ஸ், ஸோ இதுல இருந்து காரணம் கூட்டுல கொஸ்டின்லாம் கேட்கலாம், வரி சார்ந்த வருவாய் மற்றும் வரி சாராத வருவாய் வருகிறது மற்றும் அரசுக்கு திட்டம் சார்ந்த மற்றும் திட்டம் சாராத செலவுகள் வருகிறது அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்டாக கூட கொஸ்டின்ஸ் வரலாம். இது ஜென்ரலாக ஆனால் நீங்கள் பார்த்தோடனே போகலாம், காரணம் கூட்டு ரெண்டும் சரி அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ல வைக்கலாம் மேபி. சரியா, ஸோ அதே மாதிரி மூலதனம் சார்ந்த திட்ட அறிக்கை என்னெல்லாம் வரும், அதே மாதிரி தான் இங்கேயும் மூலதனம் சார்ந்த வரவுகள், மூலதனம் சார்ந்த வரவுகள் என்னெல்லாம் இருக்கும், கடன் அவசியம் வைக்கலாம், பிற பொறுப்புகளை வைக்கலாம், மற்றும் முதலீட்டை வந்து, முதலீட்டு என்ன பண்ணிடலாம், முதலீட்டை வந்து விலக்கிக்கலாம், பங்கு விலக்கிக்கலாம். ஸோ அதுக்கு தான் எக்ஸாம்பிள் என்ன சொன்னால் எல்ஐசின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி அதனுடைய பங்குகளை பர்சன்டேஜ் வைஸாக விற்கலாம். எல்ஐசியோட பங்கு விற்கிறாங்களே பார்த்துருக்கீங்களா, ரயில்வே, ரயில்வேல இருந்து ப்ரைவேட் கொடுத்துருக்காங்க, பங்கு வந்து விற்கல, ரயில்வேயோட ஷேர்ஸை கொடுக்கல, ரயில்வேல ஒரு ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஷேர்ஸ் விற்கிற, அதான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு கொஞ்சம் முன்னாடி கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணணும் நினைக்கிறேன். முதலான தனியார் ரயில், முதல் பிரைவேட் ட்ரெயின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல் பிரைவேட் ட்ரெயின் எது, முதல் பிரைவேட் ட்ரெயின் தேஜாஸ், எங்கெங்கிருந்து எங்கே வரைக்கும் போகுது, டெல்லி டு லக்னோ வரைக்கும் போகக்கூடிய முதல் பிரைவேட் ட்ரெயின் தேஜாஸ் எக்ஸ்பிரஸ். சரியா, ஏற்கனவே அது ப்ரீவியஸ் கிளாஸ் சொல்லியிருக்கேன், அது கரண்டாக பேச லெவன்டாக வரதுனால அது மேபி கொஸ்டினாக வரலாம். முதல் தனியார் ரயில் டெல்லிக்கும் லக்னோவுக்கும் இடையே போடப்பட்டது, அதாவது விடப்பட்ட ட்ரெயின், அந்த ட்ரெயினுக்கு பேர் தேஜாஸ் எக்ஸ்பிரஸ். சரியா, ஸோ அது ட்ரெயின் மூலதனம் சார்ந்த வரவுகள் எப்படி இருக்கு, மூலதனம் சார்ந்த செலவு, மூலதன சார்ந்த செலவுன்னு என்ன அர்த்தம், மூலதன செலவுன்னு என்ன அர்த்தம், மூலதன வரவு சொல்லியாச்சு, இப்போ எல்ஐசியில் பங்கு விற்கலாம், எல்ஐசியில் பங்கு வந்து கொடுத்துடலாம், இல்லை கடன்களை வந்து திருப்பி வந்து என்ன பண்ணலாம், வரவு வந்து வசூலிக்கலாம் கொடுத்த கடனை. இங்கே என்ன பண்ணலாம், மூலதன சார்ந்த செலவுன்னா என்ன மீனிங், எதுலாம் வரும், ஏதோ ஒரு எக்ஸாம்பிள், எக்கனாமிக்ஸ், எக்கானமிக்ஸ் ரொம்ப முக்கியமாக இல்லையா, வாழ்க்கையை சார்ந்து ரொம்ப முக்கியமாக இல்லையா, மற்ற சப்ஜெக்ட்லாம் மறந்தால் கூட ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை அப்படிதானே, அப்போ தானே
எக்கனாமிக்ஸ் எப்பயுமே தெரிஞ்சிருக்கணும். பேசிக்கா ஒரு ரூலர் இருக்காரு அப்படின்னா பேசிக்கா எக்கனாமிக்ஸ் பத்தி ஒரு கொஞ்சமா தெரிஞ்சிருக்கணும். ஒரு திட்டம் போடணும்னா அதை நான் அதை நடப்பு எப்படி இருக்குன்னு தெரியணும் இல்லையா. ஸோ அதனால முக்கியமான சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க சரியா. க்வெஸ்சன் வரையா பார்க்காம சப்ஜெக்ட் வரையா பார்த்துக்கணும் சரியா. இப்போ மூலதன செலவு அப்படின்னா ஒரு மூலதனத்தை உருவாக்குறதுக்கே செலவாகும் இல்லையா. ஒரு கம் ஒரு ஒரு நான் ஒரு டிசைட் பண்ணிட்டேன் ஒரு ஒரு ரோடு போடணும் அப்படின்னா அதுவும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் தான். ஒரு பில்டிங் கட்டணும் ஒரு எல்ஐசி உருவாக்கணும் அதுக்கு ஒரு செலவாயிருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் அதனுடைய வருமானம் வேற. ஒரு பில்டிங்கை கட்டணும் ஒரு மூலதனத்தை உருவாக்கணும் அப்படின்னா அது ஒரு செலவு தான் சரியா. மூலதனம் சார்ந்து நிறைய அரசாங்கத்துக்கு ஆகக்கூடிய செலவுகள் அது சார்ந்த திட்டங்கள் சரியா. ஸோ ஒரு ஒரு புதுசாக ஒரு ரயில் ரோட் போடணும் ஒரு ட்ராக் போடணும் அப்படின்னா அது ஒரு மூலதனம் தான். அதுலேருந்து இன்வெஸ்ட் அதுலேருந்து பணம் கிடைக்கும். நிறைய மக்கள் வந்து அதில் ட்ரெயினில் போவாங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வரும். எல்ஐசி நம்ம ஃபஸ்ட்டு கட்டிட்டோம். எல்ஐசியோட வருஷம் என்ன 1956 என்ன டேட்டு செப்டம்பர் 1956 ஏன் இது கேட்குறோம் அப்படின்னா இது டேரக்டாகவே என்ன டேட்டு கூட கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ஃபாரஸ்ட் கார்டுன்னு நினைக்கிறேன் கொஸ்டின் எல்ஐசி உருவாக்கப்பட்ட தினம் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. செப்டம்பர் 1956 அப்படின்றது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஏன்னா இது வந்து மேஜர் ஒரு ஒரு எல்ஐசி அப்படின்னா எல்ஐசினா எல்லாருக்கும் தெரியும். கவர்மெண்ட்டுடைய ஏன் இல்லை இப்போ எல்ஐசி பற்றி அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னா அதனுடைய பங்கு வந்து படிப்படியாக விட்டுட்டு வராங்க. அது ஃபியூச்சரில் வந்து ப்ரைவேட்டாக மாறிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துட்டு ப்ரைவேட்னா கவர்மெண்ட் கையிலேருந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சரியா. ஸோ அதனால் எல்ஐசி டேட் வந்து நிறைய டைம் கேட்குறாங்க 1956 அந்த வருஷத்தில் உருவாக்கப்படுது சரியா. ஓகே இது வந்து மூலதனம் சார்ந்த இது வந்து வருவாய் இது மூலதனம். நான் ஆக்சுவலாக இங்கே இருக்கிற டேபிள் இருக்கிறது எல்லாமே இந்த ஒரு ரெண்டு டாபிக்லேயே கூட இருக்கும். இங்கே இருக்கிற டேபிளுக்கு இருக்கிறதுக்கு மொத்தம் ரெண்டு டாபிக் வந்துச்சா. வருவாய் அந்த வருவாயுடைய செலவு மூலதனம் அதனுடைய வரவு மூலதனம் சார்ந்த செலவு திட்டம் சார்ந்த செலவு இருக்கும். இதுலேயே அதே மாதிரி தான் இங்கேயும் ரெண்டாக பிரியும். திட்டம் சார்ந்த செலவுக்கும் இருக்கும் திட்டம் சாராத மூலதன செலவுக்கும் இருக்கும். திட்டம் சாராததுன்னா என்ன ஆகும் ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சு ஒன்றுமே பண்ண முடியல ரீஒர்க் பண்ணணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணணும்னா திட்டம் சாராது. திட்டமே நான் போடல திடீர்னு பில்டிங் இடிஞ்சு போச்சு என்ன பண்ண முடியும். திடீர்னு சுனாமி வருது திடீர்னு சுனாமி வருது திடீர்னு ஏதாவது ஒன்று வருது திடீர்னு எர்த்குவேக் நிலநடுக்கம் வருது ஏதாவது ஒன்று வருது அப்படின்னா அது சாராத செலவுன்னு அது கீழே தான் வந்தால் ஒன்று வேறு வழி கிடையாது சரி. அது திட்டம் சாராத செலவு இது ரெண்டும் இந்த மொத்த இந்த சார்ட்ஃபுல்லாகவே இந்த ரெண்டு ரெண்டு கீழே பாயிண்ட்ஸாக எழுதி போகும் சரியா. சிம்பிளாக அது இருக்கிறதெல்லாம் அப்படியே கலந்து இங்கே வரும் இங்கேயும் அதே பண்ணலாம் இங்கே மொத்தத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு லைனாக எழுதி போகும். மூணாவது வந்து இது சார்ந்து வந்து அதாவது துணை துணை திட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பாயிண்ட் வரும். துணை திட்டம் சார்ந்த நான் எல்லாமே சொல்கிறேன் பாயிண்ட்டாக சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஜஸ்ட் இப்போ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் காட்டாதது இதில் இல்லாதது கவர்மெண்ட்டுக்கு வந்து திடீர்னு ஏதாவது ஒன்று பண்ணணும் இதில் இல்லாதது பட்ஜெட்லேயும் இல்லாதது அந்த மாதிரி இருக்கிறப்ப திடீர்னு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா இடையில ஆண்டுக்கு அதாவது நிதி ஆண்டுக்கு இடைப்பட்ட டைமில் ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணி கவர்மெண்ட் பண்ணலாம். பட்ஜெட்டு சொல்லியாச்சு பட்ஜெட் சொல்லாத விஷயம் நடக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொரோனாவே எடுத்துக்கலாம் பட்ஜெட்டு சொல்லலை எங்கேயுமே இல்லை. அப்போ திடீர்னு என்ன பண்ணுறாங்க நிர்மலா சீதாராமன் அவங்கவுங்களாம் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி உடனே என்ன பண்ணுறாங்க கொரோனாவுக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்களே கொடுத்தாங்களே பார்த்தீங்களா நியூஸ் பேப்பரில் ஒரு அறிக்கை கொடுப்பாங்க இப்போ இவ்வளோ பட்ஜெட்லேருந்து இவ்வளோ ஒதுக்குறோம் கவர்மெண்ட்டுக்கு வந்து பட்ஜெட்டு கிடையாது இடையிலே பார்த்து இன்பெட்டிங் டைம்லேயே சொல்லுவாங்க மீட்டிங் போட்டு இவ்வளோ பணம் வந்து இத்தனை பர்சன்டேஜ் வந்து எதுக்காக கொரோனாவுக்கு நிதியாக கொடுக்குறோம் லோனாக லோனாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா இல்லையா நியூஸில் நியூஸில் பார்த்துருப்பீங்க. கொரோனா வந்த டைம் வந்து லாக்டவுன் போட்டப்பட்ட டைம் என்னது டேட் என்னது மார்ச். ஸோ ஒரு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு நாள் வந்து என்ன பண்ணாங்க முழு நேர ஊரடங்கு முத முதல் அறிவிச்சாங்க மார்ச் 22 சண்டே அப்போது ஃபுல் லாக்டவுன் அது வந்து ஒத்திகை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மார்ச் 25 வந்து முழு ஊரடங்கு எத்தனை நாளைக்கு 21 போடப்பட்டு தெரிஞ்சுங்களா அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க சரி. எந்த சட்டத்தின்படி எந்த சட்டத்தின்படி லாக்டவுன் அறிமுகப்படுத்தப்படும் பேரிடர் மேலாண்மை சட்டம் என்ன வருஷம் பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 லாக்டவுன் அறிவிக்கப்படுது சரி. அதெல்லாம் ரொம்ப முக்கியம் க்வெஸ்சன்ஸ் தான் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற ஏரியா சரியா. தெரிஞ்சிருந்தா விட்டுருங்க தெரியல ஸ்டார்ட் ஆகிக்காது நோட் பண்ணிக்கணும் ஏதாவது ஒரு நோட்ல பின்னாடியோ. பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 அதன்படி தான் என்ன பண்ணாங்க ஊரடங்கு அறிவிக்கப்பட்டது சரியா. என்ன டேட்லேருந்து மார்ச் 25 அறிவிக்கப்பட்டது சரியா. எத்தனை நாளைக்கு 21 தொடர்ந்து அறிவிக்கப்பட்டது சரியா. இது இப்போ வந்து திட்டம் சார்ந்த அதாவது துணை திட்டம் அப்படின்னு என்ன அர்த்தம் இதில் வராது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இயற்கை இன்பெட்டிவில் எப்போ எந்த டைம்னாலே என்ன பண்ணலாம் ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணி அதுக்கு பணம் செலவு பண்ணலாம். ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும் பாராளுமன்றத்திடம் அதுக்கப்புறம் ஒப்புதல் வாங்கிடணும் இவ்வளோ செலவாகிருக்கு இவ்வளோ பண்ணிக்கிறோம் இவ்வளோ இந்த மாதிரிலாம் சொல்லி வாங்கிடணும் சரியா. இது வந்து துணை திட்டம் சார்ந்தது. அதுக்கப்புறம்
பூஜ்ய வரவு செலவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. பூஜ்ய வரவு செலவு, பூஜ்ய வரவு செலவு திட்ட அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு. பூஜ்ய வரவு செலவு திட்டம் என்ன, அது எதுக்கு என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா, பூஜ்யம் அப்படின்னா இப்ப ஏற்கனவே கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் பண்ணிட்டு இருப்பாங்க, அதை மறுபடியும் அடுத்த வருஷம் பண்றப்போ அது பூஜ்யம் அப்படின்னு கணக்கு வச்சு இதுக்கு இவ்வளவு செலவாகுது அப்படின்னு பண்ண போறாங்க. ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு ரோட் போட்டுருக்காங்க, இது இதுல இது செலவாயிருக்கு, அடுத்த வருஷம் இதை பண்றோம் அப்படின்னா இவ்வளவு செலவாகும். அப்ப பூஜ்யமா வச்சுக்கிட்டோம்னா அங்கிருந்து இவ்வளவு மறுபடியும் பட்ஜெட் போட்டு அதுக்கு தாக்கல் பண்ணி பண்றோம், சரியா? ஸோ ஒரு பயன் மொத்த ப்ராஜெக்ட்டுக்கும் இல்லாமல் பூஜ்யம்னா அப்பப்போ அந்த வருஷம் வந்து மறுபடியும் ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கிட்டு மறுபடியும் புதுசாக கொண்டு போகிறது, சரியா? புரியுது அதுக்கு என்னென்ன மீனிங் சொல்லிட்டு. எல்லாமே ஸ்டார்டிங்கை வச்சுக்கிட்டு கொண்டு போகிறது, அது எல்லாத்துக்கும் வராது. இப்போ மொத்தத்தையும் ஒதுக்கிட்டாங்க, நிதி ஒதுக்கிட்டாங்க, இந்த பட்ஜெட்லேயே இவ்வளோ மொத்த நிதி அதுக்கு ஒதுக்கியாச்சு, அப்போ மறுபடியும் நான் அதை பூஜ்யமாக எடுத்துக்கிறலாம் பண்ணக்கூடாது. இயர் வரைக்கும் பண்ணுறோம், மறுபடியும் அடுத்த வருஷத்துக்கு அதை வந்து அலகேட் பண்ணி அலகேட் பண்ணி பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி எடுத்துக்கணும், சரியா? மொத்தத்துக்கும் எல்லாத்துக்குமே பூஜ்ஜியம் வரவு செலவு திட்டம், நம்ம அடி ஜீரோல இருந்து அவங்களுக்கு மாதிரி தாக்கல் பண்றதெல்லாம் எடுத்துக்கலாம், சரியா? சோ அதுக்கப்புறம் செயல்திறன் அப்படின்னு சொல்லியிருக்கு. செயல்திறன் என்ன அர்த்தம்? செயல்திறன் வரவு செலவு, என்ன கவர்மெண்ட் பண்ணிச்சோ அதுக்கு உண்டான பட்ஜெட். நாங்க இதெல்லாம் பண்ணிருக்கோம், இதெல்லாம் பண்ணிருக்கோம், எகெயின் என்னெல்லாம் பண்ணி கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணுது, கவர்மெண்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணுது, ஏதாவது ஆளுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லுங்க பாப்போம். கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணுது, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ரோடு போடுறாங்க, ரோடு நேம் பாலம் பிரிட்ஜஸ் வேற ஏதாவது சரி ஓகே. கவர்மெண்ட் கவர்மெண்ட் வந்து அவங்க செயல்திறன் மக்கள்கிட்ட இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு வரவு செலவு திட்ட அறிக்கை தாக்கல் பண்ணணும். இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்னதெல்லாமே காட்டலாம். மெயினாக மக்களுக்கு அதிகமாக தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தா, நாங்கள் வந்து எல்லா வீட்டுக்கு என்ன பண்ணோம், பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்தோம், தண்ணி லைன் கனெக்ஷன் கொடுத்தோம். ஸோ அங்கே கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, மினி அந்த டாய்லெட்ஸ்லாம் கட்டி கொடுத்தாங்க. செயல்திறன் நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஒவ்வொரு வில்லேஜுக்கும் பண்ணியிருக்கோன்ற மாதிரி காட்டக்கூடிய ஒரு செயல்திறன் வரவு செலவு திட்டம், இதுக்கெல்லாம் இவ்வளோ செலவாகிருக்கு, கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ணியிருக்கோம், ஃபியூச்சரில் வந்து ஓட்டு கேட்குறப்ப இதெல்லாம் வந்து தனியாக கூட எடுத்து சொல்லலாம். அந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் வந்து ஒரு இன்னும் இதில் செயல்திறன் வரவு செலவு திட்டத்துக்கெல்லாம் காமிக்கும், சரியா? ஸோ இது மாதிரி மேஜராக ஒரு இன்னொரு ரெண்டு இருக்குது, அது சொல்லலாம். இது இதெல்லாம் சேர்த்து அதுக்கு கீழே எதுக்கு கீழே வருது அப்படின்னா, பட்ஜெட் உள்ளடக்கங்கள், பட்ஜெட்டுக்கு கீழே என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு கீழே இவ்வளோ ஒரு டாபிக்ஸ் இருக்கு, ஓகேவா? ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கா? ஸோ அது வந்து பட்ஜெட்டுக்கு கீழே வருது. பட்ஜெட் அப்படின்றது கான்ஸ்டியூஷனில் கிடையாது, ஆண்டு வரவு செலவு திட்ட அறிக்கை, அதாவது நிதி அறிக்கை அப்படின்னு சொல்லலாம், ஆண்டு நிதி அறிக்கைன்னு சொல்லலாம், இல்லை வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் நம்ம பட்ஜெட் அப்படின்னு தனியாக நேரம் வச்சுக்கோம். அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆர்டிகல் 112, ஸ்டேட்டில் 202, சரியா? சரி, எழுதிக்கலாமா? ஸோ பட்ஜெட் உள்ளடக்கங்கள் இது இதாக வந்து சார்ஜ் எடுத்துக்கிட்டு போட்டிங்கன்னா வந்துருங்க, டாபிக் வைஸ் ஒரு எட்டிங்காக போட்டு சரி. ஃபர்ஸ்ட் எட்டிங்க வரவு செலவு திட்டத்தின் வகைகள்னு போட்டுக்கோங்க, அதான் இங்கே சொல்லியிருக்கிறது தான். வரவு செலவு திட்டத்தின் வகைகள், வரவு செலவு திட்டத்தின் வகைகள், வரவு செலவு திட்டத்தின் வகைகள், வரவு செலவு திட்டத்தின் வகைகள் மேலீங்க. வரவு செலவு திட்டத்தின் வகைகள் ஃபர்ஸ்ட் எட்டிங்க வருவாய் வரவு செலவு திட்டம், வருவாய் வரவு செலவு திட்டம், வருவாய் வரவு செலவு திட்டம். கேளுங்க, இது வருவாய் வரவு மற்றும் வருவாய் செலவு ஆகியவற்றை உள்ளடக்கியது. இது வருவாய் வரவு மற்றும் வருவாய் செலவு ஆகியவற்றை உள்ளடக்கியது. வருவாய் வரவு வருவாய் செலவு ஆகியவற்றை உள்ளடக்கியது. அடுத்த பாயிண்ட் என்ன வரும், வருவாய் வரவு மற்றும் வருவாய் செலவு ஆகியவற்றை உருவாக்கியது. வருவாய் வரவு வருவாய் வரவு வரி சார்ந்த வருவாய் மற்றும் வரி சாராத வருவாயை
உள்ளடக்கியது. வருவாய் வரவு, வரி சார்ந்த வருவாய் மற்றும் வரி சாராத வருவாயை உள்ளடக்கியது. வருவாய் வரவு, வரி சார்ந்த மற்றும் வரி சாராத வருவாயை உள்ளடக்கியது. லாஸ்ட் பாயிண்ட் அதுல வருவாய் செலவு என்பது, லாஸ்ட் பாயிண்ட் வருவாய் செலவு, வருவாய் செலவு திட்டம் சார்ந்த மற்றும் திட்டம் சாராத செலவுகளை கொண்டது. வருவாய் வரவு செலவு திட்டம் அது சம்பந்தமா என்ன இருக்குன்னா, வருவாய் வரவு வரும், வருவாய் செலவு இருக்கும், அதுல வந்து வரி சார்ந்த வருவாய் இருக்கும், வரி சாராத வருவாய் இருக்கும். செலவுன்னு போறப்ப திட்டம் சார்ந்த செலவு இருக்கும், திட்டம் சாராத செலவு இருக்கும். அதுதான் பாயிண்ட்ஸ் எழுதிருக்கும் சார்ட்லயும், அதுதான் இருக்கு. செகண்ட் ஹெட்டிங், அடுத்த ஹெட்டிங் வந்து என்னது? செகண்ட் ஹெட்டிங் மூலதன, மூலதன வரவு செலவு திட்டம், மூலதன வரவு செலவு திட்டம். அதே மாதிரிதான் மூலதன வரவு செலவு திட்டத்துல மூலதன வரவு மற்றும் மூலதன செலவு, மூலதன வரவு செலவு திட்டத்துல வரவு செலவுன்னு வந்து வார்த்தை வந்துச்சுனாலே அதுல வரவு இருக்கணும், அடுத்த பாயிண்ட் செலவு, அவ்வளவுதான். மூலதன வரவு மற்றும் மூலதன செலவு ஆகியவற்றை உள்ளடக்கியது. அதில் மூலதன வரவு அதே அது எழுத மாதிரி மூணு பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மூலதன வரவு மற்றும் மூலதன செலவு ஆகியவற்றை உள்ளடக்கியது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மூலதன வரவு மற்றும் மூலதன செலவு ஆகியவற்றை உள்ளடக்கியது. அடுத்தது செகண்ட் பாயிண்ட், மூலதன வரவு என்பது கடன்கள் மற்றும் கடன்களை வசூலித்தல் எழுதுறாங்க. கடன்கள் மட்டும் போனாலும் போதும், புரியல. கடன்களை வசூலித்தல் மற்றும் முதலீட்டை விளக்குதல், கடன்களை வசூலித்தல் மற்றும் முதலீட்டை விளக்குதல். இதுல மூலதன வரவு, மூலதன வரவு என்பது அரசின், அதாவது கடன்களை மூலதன வரவு கூட அரசின் கூட சேர்ந்த மூலதன வரவு என்பது கடன்களை வசூலித்தல் மற்றும் முதலீட்டை விளக்குது ஆகியவற்றை உள்ளடக்கியது. முதலீட்டை விளக்குதல் பார்சல் போட்டிருக்கிறது தான், கடன்களை வசூலித்தல் மற்றும் முதலீட்டை விளக்குது ஆகியவற்றை உள்ளடக்கியது. அடுத்தது மூலதன செலவு என்பது தேர்ட் பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட், திட்டம் சார்ந்த மற்றும் திட்டம் சாராத செலவுகளை உள்ளடக்கியது. அவ்வளோதான், திட்டம் சார்ந்த மற்றும் திட்டம் சாராத செலவுகளை உள்ளடக்கியது. திட்டம் சார்ந்த மற்றும் திட்டம் சாராத செலவுகளை உள்ளடக்கியது. திட்டம் சார்ந்த மற்றும் திட்டம் சாராத செலவுகளை உள்ளடக்கியது. நீங்க துணை வரவு செலவு திட்டம், துணை வரவு செலவு திட்டம் துணை மூணாவது ஹெட்டிங், ரெண்டு ஹெட்டிங் முடிஞ்சது இல்லையா? துணை வரவு செலவு திட்டம், துணை வரவு செலவு திட்டம். துணை வரவு செலவு திட்டம் ஹெட்டிங் போட்டீங்களா? கீழே எழுதுங்க. போர்க்காலம் மற்றும் சுனாமி, போர்க்காலம் மற்றும் சுனாமி, போர்க்காலம் மற்றும் சுனாமி கமா வெள்ளம், இதுலதான் எக்ஸாம்பிள் சொன்னோம். இதுல கொரோனா வைரஸ் நம்ம எக்ஸாம்பிள் சொன்னோம், அது போர்க்கால நடவடிக்கையா பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. போர்க்காலம் அப்படின்னா போர்க்காலம்னா சண்டை போறதை மட்டும் கிடையாது, எமர்ஜென்சி ரொம்ப எமர்ஜென்சியா இருக்கு அப்படின்னா அது எதுவுமே போர்க்கால நடவடிக்கையா எல்லாத்தையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அறிக்கை விட்டுருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? போர்க்கால நடவடிக்கையா பண்ணுங்க. அப்போ போர்னா ரொம்ப முக்கியம், உடனே பண்ணணும், அத மாதிரி எடுத்து பண்ணுங்கன்ற மாதிரி. போர்க்காலம் மற்றும் சுனாமி தமா வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்களின் போது, போன்ற இயற்கை சீற்றங்களின் போது, போன்ற இயற்கை சீற்றங்களின் போது எதிர்பாராத சூழ்நிலையை சமாளிப்பதற்காக, எதிர்பாராத சூழ்நிலையை சமாளிப்பதற்காக
எதிர்பாராத சூழ்நிலையை சமாளிப்பதற்காக அரசினால் துணை வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்படும். போர்க்காலம் மற்றும் சுனாமி வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்களின் போது எதிர்பாராத சூழ்நிலையை சமாளிப்பதற்காக அரசினால் துணை வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்படும். அடுத்து ஃபோர்த் எடுத்தீங்க, பூஜ்ய வரவு செலவு திட்டம். கொஞ்சம் வேகமா இல்லைங்க, பூஜ்ய வரவு செலவு திட்டம் நாலாவது எடுத்து, பூஜ்ய வரவு செலவு திட்டம். சொல்லுங்க, யாரு பேசுறீங்கன்னு தெரியல. துணை வரவு செலவு திட்டம் வந்து போர்க்காலம் மற்றும் சுனாமி வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்களின் போது எதிர்பாராத சூழ்நிலையை சமாளிப்பதற்காக அரசினால் துணை வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்படும். எழுதிட்டீங்களா? அடுத்து பூஜ்ய ஏற்கனவே எழுதியாச்சு இல்ல, போர்க்காலம் மற்றும் சுனாமி வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்களின் போது எதிர்பாராத சூழ்நிலையை சமாளிப்பதற்காக அரசினால் துணை வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்படும். ஓகே, எழுதிட்டீங்களா? கொஞ்சம் வேகமா இல்லைங்க. சொல்லுமா? ஓகே வாப்பா, எழுதிட்டீங்களா? பூஜ்ய வரவு செலவு திட்டம். இந்திய அரசு பூஜ்ய வரவு செலவு திட்டம் ஹெட்டிங் போட்டிருக்கேன், பூஜ்ய வரவு செலவு திட்டம் ஹெட்டிங் எழுதாதான் எழுதிருக்குங்க. பூஜ்ய வரவு செலவு திட்டம் அதில் கீழே பாயிண்ட்ஸ், இந்திய அரசு 1987-88 ஒரு ஐபன் போட்டு 88 1987-88 ஆண்டில் பூஜ்ய வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்தது. பூஜ்ய வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்தது. பூஜ்ய வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்தது. இதில் ஒவ்வொரு செலவினமும் புதிதாக கருதப்பட்டு ஒவ்வொரு செலவினமும் புதிதாக கருதப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் இந்திய அரசாங்கத்தின் 87-88 பூஜ்ய வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்தது. இதில் ஒவ்வொரு செலவினமும் புதிதாக கருதப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் மதிப்பீடுகள் செய்யப்படும். நிதிக்கு வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டம். நிதிக்கு வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டம் விதி 116 படி, விதினா ஆர்டிகல், ஆர்டிகல் 116 விதி 116 ஆர்டிகல் சரத்து விதி எல்லாம் ஒன்று தானே, நீங்கள் எப்படி எழுதுங்க எழுதிக்கங்க, விதின்னு எழுதினாலும் சரி இல்லை ஆர்டிகல் ஏஆர்டின்னு போடலாம் ஓகே. ஏஆர்டி 116 படி பட்ஜெட் வருடம் மத்தியில் சமர்ப்பிக்கப்படும். இது ஃபுல்லாக எழுதிருங்க, நான் அதை என்ன ஏதாவது டவுட் எதுனா அப்படியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அரசானது தேர்தல் காரணமாக
அந்த வருடம் முழுவதும் தொடர்ந்தோ அரசானது தேர்தல் காரணமாக அந்த வருடம் முழுவதும் தொடர்ந்தோ தொடராமலோ இருக்கலாம் அரசானது தேர்தல் காரணமாக அந்த வருடம் முழுவதும் தொடர்ந்தோ தொடராமலோ இருக்கலாம் இதனால் இதனால் அந்த அரசு தாக்கல் செய்யும் வரவு செலவு திட்டம் நொண்டி வாத்து வரவு செலவு திட்டம் என அழைக்கப்படுகிறது ஆமாம் நொண்டி வாத்து வரவு செலவு திட்டம் கொஸ்டின் அவங்க கேட்டிருக்காங்க நொண்டி வாத்து வரவு செலவு திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா எதை சொல்கிறாங்க நிதிக்கு வாக்கெடுக்கும் வரவு செலவு திட்டம் சொல்கிறாங்க சரியா நொண்டி வாத்து வரவு செலவு திட்டம் எந்த விதியின்படி 4/14 ஸோ நார்மலாக பட்ஜெட் தாக்கம் வந்து பிப்ரவரியில் பண்ணுவாங்க சப்போஸ் கவர்மெண்ட் வந்து இல்லை முடிய போகுது கொஞ்ச நாள் காலம் இருக்குது அந்த டைமில் ஏதாவது பண்ணி தான் ஆகணும் பட்ஜெட் வேணும் அப்படின்னா ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறாங்க அதுக்கு ஒரு பேர் இருக்குது ஸோ அதுக்கு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது சரியா அதெல்லாம் இதை கொஞ்சம் முக்கியமான ஏரியா 116 ஆர்டிக்கல் இதுக்கு என்ன பேர் நொண்டி வாத்து வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்லி இது சொல்கிறாங்க அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து இது அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கீழே இருக்குது அந்த பாயிண்ட்ஸ் முக்கியம் அதை எழுதிங்க பாராளுமன்றத்தில் ஒப்புதல் பெறும் வரை தொகுப்பு நிதியிலிருந்து தொகுப்பு நிதி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தொகுப்பு நிதி அப்படின்னா என்ன விதி அரசியலமைப்பில் என்ன விதியில் தொகுப்பு நிதியை பற்றி சொல்லுது நான் சொல்லியிருக்கேன் கிளாஸ் அதனால தான் கேட்குறேன் 266 வரைக்கும் ஏன் இல்லை மற்றவங்களாம் சொல்லாமல் இருக்கீங்க கான்ஸ்டியூஷனே கிளாஸ் இந்த பட்ஜெட்டுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஆர்டிகல்ஸ்லாம் இந்த சம்மந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரியா நம்ம நோட்ஸ் சொல்கிறது மட்டும் எழுதக்கூடாதுப்பா நீங்கள் சும்மா பேசுறது சைடில் அங்கங்கே எழுதிக்குவாரு பண மசோதா அது இந்த ஆர்டிகல்ஸு இந்த பட்ஜெட் கவர்மெண்ட் வந்து 51% அது வந்து கவர்மெண்ட்டு 41% ப்ரைவேட்டு எல்லாமே பாயிண்ட்ஸாக எழுதணுமா முடிஞ்சு முடியாது தான் முடிஞ்சளவுக்கு எதெல்லாம் காதில் வாங்கணுமோ வாங்கி வச்சுக்கணும் மனசில் வச்சுக்கணும் தேவை சைடில் இருந்தால் வேறு நோட்டில் ஏதாவது சைடில் சும்மா கோடு போட்டு சைடில் எழுதி வைக்கணும் நோட்டு திருப்பி பின்னாடி பக்கம் எழுதி வைக்கலாம் ஏதோ ஒரு வகையில் பேசுறது எல்லாமே சப்ஜெக்ட் சம்மந்தமாக தான் இருக்கும் அதை நீங்கள் வந்து முடிஞ்சளவுக்கு கேதர் பண்ணுங்கள் அது உங்கள் கையில் தான் இருக்கும் சரி இப்போ கூட தொகுப்பு நிதினா என்ன அப்படின்றது இப்போ நோட் பண்ணியிருக்கு நேராச்சு நோட் பண்ணிக்கலாம் யாரும் நோட் பண்ணணும்னு நினைக்கிறேன் 266 கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா தொகுப்பு நிதி அப்படின்ற எந்த விதி அப்படின்னா அரசியலமைப்பில் 266 அதுக்கு இன்னொரு நிதி இருக்குது அதுக்கு அடுத்த நிதி அவசர நிதி அப்படின்னு பேர் இருக்குது அவசர நிதினா அதுக்கு என்ன ஆர்டிக்கல் 267 அவ்வளோதான் அடுத்த ஆர்டிக்கல் அடுத்தது சரியா கன்சாலிடேட்டட் ஃபண்டு கான்டிஜென்சி ஃபண்டு இங்கிலீஷில் கன்சாலிடேட்டட்னா தொகுப்பு கான்டிஜென்சினா அவசர ஃபண்டு ரெண்டு வார்த்தை இருக்குது கன்சாலிடேட்டட் ஃபண்டு கான்டிஜென்சி ஃபண்டு கன்சாலிடேட்டட் ஃபண்டில் இருந்தால் எல்லாமே எடுத்து பண்ணுவாங்க கான்டிஜென்சி ஃபண்டு அப்படின்றது அவசர கால நிதி அது வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தா தான் அதுலேருந்து அதை எடுக்க முடியும் சரியா இது கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ரெண்டு ஆர்டிக்கல் இது நமக்கு தேவைப்படுறதுனால பால் எக்கனாமிக்ஸில் அந்த ஆர்டிக்கல் திருப்பி வரும் சரியா ஸோ கொஸ்டின் கண்டிப்பாக அதுலேருந்து கொஸ்டின் இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா இந்த ஆர்டிகல்ஸ் தான் கொஸ்டின் ஏரியா அது பாலிட்டியில் கேட்டாங்களா எக்கனாமிக்ஸ் கேட்டாங்களா சொல்ல முடியாது மொத்தத்தில் உங்களுக்கு ஆர்டிகலாக கேட்கறதுக்கு வாய்ப்பு ஸோ தொகுப்பு நிதி என்ன விதி விதி 266 அவசர கால நிதி 267 அவசர கால நிதிக்கு யார் அனுமதி கொடுக்கணும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்றாலும் அதுலேருந்து எடுக்க முடியும் சரியா ஸோ அடுத்து இதுக்கு கீழே பாயிண்ட்ஸ் இத்தகைய அனுமதி என்ன எழுதுறீங்க பாராளுமன்றத்தில் ஒப்புதல் பெறும் வரை தொகுப்பு நிதியிலிருந்து பணம் பெற்றுக்கொள்ளலாம்னு எழுதிருக்கீங்களா தொகுப்பு நிதியோட நிற்குது தொகுப்பு நிதியிலிருந்து பிராக்கெட்லன்னா தொகுப்பு நிதி பிராக்கெட்ல அங்கேயே கூட ஆர்டிகல் 266 கூட போடுங்க தப்பு இல்லை தொகுப்பு நிதினு இருக்கு இல்லையா விதி 266 அங்கேயே பிராக்கெட் பண்ணீங்கன்னா கூட போதும் சரியா அங்கேயே சின்ன பிராக்கெட் போட்டு அடுத்து எழுதுனீங்கன்னா கூட ஓகே தான் பட்ஜெட்னா பட்ஜெட் பக்கத்துல பிராக்கெட் போட்டு கூட எழுதலாம் ஆர்டிகல்லாம் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுது ஸோ தொகுப்பு நிதியிலிருந்து பணம் பெற்றுக்கொள்ள அனுமதி உள்ளது தொகுப்பு நிதியிலிருந்து பணம் பெற்றுக்கொள்ள அனுமதி உள்ளது
அடுத்த பாயிண்ட் இத்தகைய அனுமதி தொகுப்பிலிருந்து பணம் பெற்றுக்கொள்ள அனுமதி உள்ளதுன்னு முடிவு இத்தகைய அனுமதி 2 மாதங்களுக்கு மட்டும் வழங்கப்படுகிறது இத்தகைய அனுமதி 2 மாதங்களுக்கு மட்டும் வழங்கப்படுகிறது சரியா அடுத்து லாஸ்ட் ஒன் செயல்திறன் வரவு செலவு திட்டம் மொத்தம் 6 இது 6 தானே 6 ரெடி வரவு செலவு திட்டத்தின் வகைகள் மொத்தம் 6 அதுல 6வது ஹெட்டிங் செயல்திறன் வரவு செலவு திட்டம் எத்தனை நாள் கேட்க மாட்டாங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க செயல்திறன் வரவு செலவு திட்டம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது செயல்திறன் இது வரவு செலவு திட்டத்தின் வெளியீடு இது வரவு செலவு திட்டத்தின் வெளியீடு அப்படின்னா என்ன மீனிங் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது இப்ப இந்த வருஷம் பட்ஜெட் இப்ப தாக்கல் பண்ணியிருக்காங்க அடுத்த வருஷம் பார்த்தா தானே தெரியும் புரியுதா புரியுதா என்ன சொல்ல வந்து இப்ப இந்த வருஷம் பிப்ரவரியில பட்ஜெட் கொடுத்துட்டாங்க அடுத்த வருஷம் பிப்ரவரியில பாக்குறப்ப இந்த போன ஒரு வருஷம் பட்ஜெட்டை போட்டு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியணும் இல்லையா ஸோ அப்போ வந்து வரவு செலவு திட்டத்தின் அவுட்புட் வெளியீடு அந்த ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க இப்ப 5 வருஷம் முடிஞ்சுச்சா கவர்மெண்ட் இப்ப 5 வருஷம் கழிச்சு பாக்குறப்ப இதெல்லாம் பண்ணிருக்காங்களா அதே மாதிரி அந்த 1 இயருக்கு 1 இயருக்கு தான் பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க இப்போ அந்த 1 இயர்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு இது வந்து அவுட்புட் வரவு செலவு திட்டத்தின் வெளியீடு சரி அடுத்த பாயிண்ட் முதன் முதலில் அமெரிக்காவில் அறிமுகப்படுத்தப்படுது எங்க பஸ் பண்ணாங்க அறிமுகப்படுத்தினாங்கன்னா அமெரிக்காவில் முதன் முதலில் அமெரிக்காவில் அறிமுகப்படுத்தப்பட்டது அடுத்த தேர்ட் பாயிண்ட் 1949 உபர் தலைமையில் உபர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு பரிந்துரையின்படி அமெரிக்காவில் செயல்திறன் வரவு செலவு திட்டம் அமைக்கப்பட்டது அடுத்த பாயிண்ட் இந்த வரவு செலவு திட்டத்தில் இந்த வரவு செலவு திட்டத்தில் என்ன செய்தோம் எவ்வளவு செய்தோம் என்ன செய்தோம் எவ்வளவு செய்தோம் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அடுத்த லாஸ்ட் பாயிண்ட் இந்தியாவில் செயல்திறன் வரவு செலவு திட்டத்தை சாதனை வரவு செலவு திட்டம் என்று அழைக்கப்படுகிறது இந்தியாவில் செயல்திறன் வரவு செலவு திட்டம் இந்தியாவில் சொல்றாங்க சாதனை இதெல்லாம் சாதனை பண்ணிருந்தா சொல்றாங்க 5 ஆண்டு கால சாதனைகள் அப்படிதான் சொல்றாங்க அது ஆக்சுவலா அதான் செயல்திறன் வரவு செலவு அறிக்கை விடுறாங்க இல்லையா 5 ஆண்டு கால ஆச்சு 1 வருஷம் முடிஞ்சோடனே 1 வருஷம் கம்ப்ளீட் ஆன உடனே விடுறாங்க கவர்மெண்ட் பாத்துருக்கீங்களா இல்லையா ஒரு வருடம் நிறைவேற வந்த உடனே அந்த கவர்மெண்ட் என்னென்ன பண்ணிருக்கு நியூஸ் பேப்பர்ல வருதா இல்லையா பார்த்தது இல்லையா 1 வருட கால சாதனைகள் பார்த்ததுல நியூஸ் பேப்பர்ல நம்ம ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் சரி சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் சரி வரும் சாதனைகள் லிஸ்ட் போட்டு வரும் 1 இயர் முடிஞ்ச உடனே நியூஸ் பேப்பர்ல அந்த மாதிரிலாம் வரும் அது வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிறது சாதனை வரவு செலவு
நொண்டி வாத்து வரவு செலவு திட்டம் உங்க அப்படி அந்த இருக்கே எதுக்கு வருது எல்லா வரவு செலவு திட்டத்தையும் புதிதாக மதிப்பீடு செய்வது எந்த வரவு செலவு திட்டம் எல்லா வரவு செலவு திட்டத்தையும் புதிதாக மதிப்பீடு செய்து கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் இது எல்லா வரவு செலவு திட்டம் என்ன வரவு செலவு திட்டம் பூஜ்ஜிய சம்பாரதா கொஸ்டின் பாப்போம் எல்லா வரவு செலவு திட்டத்தையும் புதிதாக கணக்கீடு செய்யப்படும் மதிப்பீடு செய்யப்படுறது எதுக்கு கீழே வருது ஒண்டி வாத்து வரவு செலவு திட்டம்னா எதுக்கு கீழே வருது சாதனை வரவு செலவு திட்டம் அப்படின்றது எதுக்கு கீழே வருது அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரலாம் ஆர்டிகல் என்னென்ன விதி பண்ணி வருது அப்படின்னு ஸோ இப்போ இன்னொன்று அதில் லாஸ்ட் எண்டிங் இருக்கு ஸோ அதை சொல்லிடுறேன் நான் சமநிலை மற்றும் சமநிலையற்ற வரவு செலவு திட்டம் செவன்த் ஒன்று இருக்கு சமநிலை மற்றும் சொல்லிடுறா அப்புறமா பாயிண்ட் சொல்கிறேன் எழுதுவேடா இதை பார்த்து எழுதுறாங்க சமநிலை மற்றும் சமநிலையற்ற சமநிலை மற்றும் சமநிலையற்ற வரவு செலவு திட்டம் இதிலே இது லாஸ்ட் அந்த வரவு செலவு திட்டத்தில் மொத்தம் ஏழு வருது இன்னொரு பாயிண்ட் இன்னும் அதுக்கு கீழே தான் வருது இதை ஏன் தனியாக வச்சோம் அப்படின்னா இதில் அந்த பற்றாக்குறை உபரி இந்த மாதிரி வேர்டிங்ஸ்லாம் இதில் அதில் வரும் சமநிலை மற்றும் சமநிலையற்ற அப்படின்னா சமநிலைன்னா என்ன வருது கீழே வரும் எப்ப சமநிலைன்னு சொல்லுவோம் வரவும் செலவும் வரவு செலவும் சமமா இருந்தா அது வந்து சமநிலை அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து வரவு அதிகமா இருக்கு செலவு வந்து கம்மியா இருக்கு இப்படின்னா என்ன அர்த்தம் இது என்ன இது இது வந்து எது கீழே வருது அப்படின்னா இது இந்த இது வந்து சமநிலையற்ற சமநிலையற்றது ஆனா வரவு அதிகமா இருக்கு வரவு அதிகமா இருக்கு சமநிலை இது வந்து சமநிலை அற்றது கீழே வருது வரவு அதிகமா இருந்தா இதுக்கு பேர் என்ன பேர் இருக்கு இதுக்கு பேர் என்ன சொல்லலாம் உபரி உபரி உபரின்னு சொல்லலாமா எக்ஸஸ் அதிகமா இருக்கு வரவு அதிகமா இருக்கு செலவு கம்மியா இருக்கு நல்லதுதான் ஒன்றும் பெருசா இதுல வந்து ப்ராப்ளம் இதுல வந்து வரவு வரவு வந்து என்ன ஆயிடுச்சு கம்மியா இருக்கு செலவு அதிகமா இருக்கு இதுக்கு பேர் என்னது இதுக்கு பேர் தான் என்ன பேரு பற்றாக்குறை அப்படின்னு பேரு இது பேர் என்னது பற்றாக்குறை இங்கிலீஷ்ல டெபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க வருவாய் பற்றாக்குறை வரவு செலவு திட்டம் வரவு அதிகமாக இருந்தால் செலவு கம்மியாக இருந்தால் உபரி வரவு செலவு திட்டம் நிறைய பணம் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை வரவு கம்மியாக இருந்து செலவு அதிகமாக இருந்தால் அதுக்கு பேர் பற்றாக்குறை அது பற்றாக்குறையின் வகைகள் அப்படின்னு பிரித்து அது ஒரு நாலு ஹெட்டிங்காக பார்த்து அதில் என்னென்ன அப்படின்றத பார்க்கணும் சரியா நீங்கள் கவர்மெண்ட் என்ன பண்ணுதோ அதெல்லாமே நம்ம எக்கனாமிக்ஸில் அப்படியே படிச்சுட்டு வர மாதிரி தான் நீங்கள் திங்க் பண்ணணும் பட்ஜெட் போடுறாங்க பட்ஜெட்டில் என்னென்ன வகைகள் இருக்குது அந்த வகைக்கு என்னென்ன எப்படி பணத்தை எப்படி வருது அதில் வரவு செலவு கம்மியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறோம் அது பற்றாக்குறைனா அதுக்கு என்ன பேர் அந்த பற்றாக்குறையை நிவர்த்தி பண்ணுறது கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுக்கும் அந்த மாதிரியான பார்க்குறோம் அதுக்கு வந்து அதுக்கப்புறம் டேக்ஸு அது எப்படிலாம் வருது அப்படின்றது பார்க்குறோம் ஓகேவா ஸோ இது எழுதிக்கலாம் ஸோ இங்கே இருக்கிறதா வேறு ஒன்றும் இல்லை கொஞ்சம் அப்படியே பாயிண்ட்டாக சொல்லுவோம் செவன்த் ஒன் எழுதிங்க ஏழாவது சமநிலை மற்றும் சமநிலையற்ற வரவு செலவு திட்டம் இங்கே இருக்கிறதா வேறு ஒன்றும் இல்லை இங்கே இருக்கிறதா ஒரு பாயிண்டாக அப்படி எழுதிக்கலாம் சமநிலை மற்றும் சமநிலையற்ற வரவு செலவு திட்டம் அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னது சமநிலை வரவு செலவு திட்டம் சமநிலை சமநிலையற்ற இல்லையா அதை ஃபர்ஸ்ட் சமநிலை எடுத்துக்கோ அடுத்து சமநிலையற்ற எடுத்துக்கோ அவ்வளோ வேற ஒன்று ஃபர்ஸ்ட் ஒன்று சமநிலை வரவு செலவு திட்டம் ஹெட்டிங் வந்து சமநிலை மற்றும் சமநிலையற்ற வரவு செலவு திட்டம் அதுல சப் ஹெட்டிங் சமநிலை வரவு செலவு திட்டம் சப் ஹெட்டிங் ஒன்று அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுல சமநிலை வரவு செலவு திட்டம் அதை சொல்ற பாயிண்ட் சொல்லிட்டா சமநிலை வரவு செலவு திட்டம் சமநிலை வரவு செலவு திட்டம் ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் அரசு எதிர்பார்க்கிற வருவாயும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் அரசு எதிர்பார்க்கின்ற வருவாயும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் அரசு எதிர்பார்க்கின்ற வருவாயும் அரசு திட்டமிட்டுள்ள செலவும்
ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் அரசு எதிர்பார்க்கின்ற வருவாயும் திட்டமிடப்பட்டுள்ள செலவும் சமமாக இருந்தால் திட்டமிடப்பட்டுள்ள செலவு சமமாக இருந்தால் அது சமநிலை வரவு செலவு திட்டம் எனப்படும். அங்கே சைடில் பிராக்கெட் போட்டு இதை இதை நோட் பண்ணி வச்சு இந்த மாதிரி போட்டு வச்சு இந்த மாதிரி ஒரு பிராக்கெட் போட்டு வரவு சீக்கிரம் செலவும் போடுங்க டக்குனு புரியும். வரவு இந்த பிராக்கெட் ஒரு சின்னதாக பிராக்கெட் போட்டு அந்த அதுலேயே அந்த சைடு கீழே போட்டாலும் சரி இல்லை சைடில் போட்டாலும் ஏதோ வேற பாக்ஸ் மாதிரி போட்டு வரவு இக்கோட்டு செலவு ஏன்னா சமமாக இருக்குது அப்படின்றது புரிஞ்சிடும். டக்குனு மறுபடியும் சென்டென்ஸ் படிக்கணும் கூட அவசியம் இல்லை. வரவு இசை கொண்டு செலவு போட்டு ஒரு கட்ட கட்டி வச்சு சின்னதாக ஒரு பாக்ஸ் போடும் வரவு இசை கொண்டு செலவு அப்படி இருந்தால் அது வந்து என்னது சமநிலை வரவு செலவு திட்டம் அப்படின்னு அர்த்தம். வேறு ஒன்றும் இல்லை பாக்ஸ் போட்டிங்கன்னா டக்குனு அது பார்த்து ரிவிஷன் பண்ணுறப்ப மறுபடியும் சென்டென்ஸை ஒன்று ஒன்றா படிக்கணும் அவசியம் இல்லை. பாக்ஸ் போட்டு வரவு இசை கொண்டு செலவு. அடுத்தது சமநிலையற்ற வரவு செலவு திட்டம். சமநிலையற்ற வரவு செலவு திட்டம் சமநிலையற்ற வரவு செலவு திட்டம் ஹெட்டிங் ரெண்டாவது சப் ஹெட்டிங். இதெல்லாம் நம்ம ரெண்டு ஏற்கனவே ரெண்டு ஹெட்டிங் இங்கே பார்த்துருக்கோம். அதில் ஹெட்டிங் போட்டிருக்கேன் இரண்டு வகைப்படாதில் ஒரு ஒன்று வந்து உபரி வரவு செலவு திட்டம் இன்னொன்று பற்றாக்குறை வரவு செலவு திட்டம் ரெண்டு எழுதுங்க. ஒன்று உபரி வரவு செலவு திட்டம் ரெண்டாவது பற்றாக்குறை வரவு செலவு திட்டம். சமநிலையற்ற வரவு செலவு திட்டம் எழுதிருக்கீங்களா அதுக்கு கீழே ஒன் வந்து சப் ஹெட்டிங் அதுக்கு கீழே சப் ஹெட்டிங் வந்து உபரி வரவு செலவு திட்டம் ரெண்டாவது பற்றாக்குறை வரவு செலவு திட்டம். உபரி வரவு செலவு திட்டம் பற்றாக்குறை வரவு செலவு திட்டம் அதுல அதுக்கப்புறம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறதுக்கு எந்த ஹெட்டிங் எழுதிருக்கோம். உபரி வரவு செலவு திட்டத்தை எழுதுங்க அடுத்த ஹெட்டிங் போடுவோம். உபரி வரவு செலவு திட்டம் உபரி வரவு செலவு திட்டம் அது அடுத்த ஹெட்டிங் எடுத்துக்கு. உபரி வரவு செலவு திட்டம் ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் ஏற்கனவே அங்கிருந்து ஸ்டேட் பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் அரசு எதிர்பார்க்கின்ற வருவாய் ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் அரசு எதிர்பார்க்கின்ற வருவாய் ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் அரசு எதிர்பார்க்கின்ற வருவாய் திட்டமிடப்பட்டுள்ள செலவை விட திட்டமிடப்பட்டுள்ள செலவை விட அரசு எதிர்பார்க்கின்ற வருவாய் திட்டமிடப்பட்டுள்ள செலவை விட என்ன வார்த்தை வருவாங்க திட்டமிடப்பட்டுள்ள செலவை விட குறைவாக இருக்கணுமா அதிகமா இருக்கணும். திட்டமிடப்பட்டுள்ள செலவை விட இப்ப இந்த இடத்துல என்ன எழுதணும் இந்த இடத்துல என்ன வார்த்தை வரும் அதிகமா இருக்கும் சரியா. சோ திட்டமிடப்பட்டுள்ள செலவை விட என்ன வரும் திட்டமிடப்பட்டுள்ள செலவை விட அதிகமாக இருந்தால் அது திட்டமிடப்பட்டுள்ள செலவை விட அதிகமாக இருந்தால் அது உபரி வரவு செலவு திட்டம் எனப்படும். அப்பா அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இங்கேயும் ஒரு பாக்ஸ் போட்டீங்கன்னா நல்லது. இந்த பாக்ஸ் இந்த ரெண்டாவது பாக்ஸ் வரவு வந்து பெருசா இருக்க மாதிரி இந்த வரவு போட்டு செலவு அப்ப வரவு வந்து அதிகம் செலவு கம்மி. இந்த பாக்ஸ் போட்டுங்க ரெண்டாவது பாக்ஸ் போடுங்க பாக்ஸ் போட்டு வரவு செலவு வரவு வரவு வந்து அதிகம் அந்த பக்கம் செலவு கம்மி அந்த மாதிரி பாக்ஸ். அடுத்து செகண்ட் சப் ஹெட்டிங் என்னது பற்றாக்குறை வரவு செலவு திட்டம். பற்றாக்குறை வரவு செலவு திட்டம் பற்றாக்குறை வரவு செலவு திட்டம் பற்றாக்குறை வரவு செலவு திட்டம் இங்க அதே ஸ்டேட்மெண்ட் அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் தான். ஒரு ஆண்டில் பற்றாக்குறை வரவு செலவு திட்டத்தில் பாயிண்ட்ஸ் கீழே ஓராண்டில் அரசு எதிர்பார்க்கின்ற வருவாய் அரசு எதிர்பார்க்கின்ற வருவாய் திட்டமிடப்பட்டுள்ள செலவை விட இங்க என்ன வரும் திட்டமிடப்பட்டுள்ள செலவை விட திட்டமிடப்பட்டுள்ள செலவை விட இங்க என்ன வார்த்தை வரும் குறைவு நிலதுனா அதிகம் நிலதுமா திட்டமிடப்பட்டுள்ள செலவை விட என்ன வரணும் என்ன வரணும்
ஸோ குறைவாக இருந்தால் குறைவாக இருந்தால் திட்டமிடப்பட்டுள்ள செலவுகள் குறைவாக இருந்தால் அது பற்றாக்குறை வரவு செலவு திட்டம் எனப்படும். பற்றாக்குறை வரவு செலவு திட்டம் எனப்படும். ஸோ அதை எழுதிட்டு கீழே இதே மாதிரி பாக்ஸ் வரவு வந்து கம்மியாக இருக்கு, செலவு அதிகமாக இருக்கு, ஒரு பாக்ஸ் இந்த பாக்ஸ் போடுங்க, வரவு கம்மி செலவு அதிகம் அப்படின்னு சொல்லி சின்னதாக பாக்ஸ் போட்டிங்கன்னா ஆகுமெண்ட் அப்படின்னு முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த ஹெட்டிங் வரவு செலவு திட்ட செயல்முறை, வரவு செலவு திட்டத்தின் செயல்முறைகள் ஒரு ஹெட்டிங் போடுங்க. வரவு செலவு திட்டத்தின் செயல்முறை, வர செலவு திட்டத்தில் செயல்முறைகள் ஹெட்டிங் போட்டீங்களா? நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவாங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் என்னென்ன பண்ணுவாங்க, பட்ஜெட்டை ஃபஸ்ட்டு தயாரிப்பாங்க அப்படிதானே. என்னென்ன இது இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும், இதுக்கு எவ்வளோ செலவாகும், இப்போ ரோட் போகிறதுக்கு எவ்வளோ செலவாகும், மக்களுக்கு நல்லது பண்ணுறது ரோட் அதாவது பைப்லைன் கனெக்ஷனுக்கு எவ்வளோ செலவாகும், ஒரு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும், ஒரு பாலம் கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும், அந்த மாதிரி ஃபஸ்ட்டு தயாரிக்கும். தயாரிச்சது மொத்த செலவு என்ன பண்ணும் அது அது மட்டும் கிடையாது, என்னென்ன எது இதுக்கெல்லாம் ஒதுக்குறாங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணுறது பார்க்கணும். கல்விக்கு இவ்வளோ பார்த்துருக்கீங்களா, கல்விக்கு இவ்வளோ மொத்த ஜிடிபியிலிருந்து கல்விக்கு இத்தனை பர்சன்டேஜ், சுகாதாரத்துக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், மெடிக்கல் சம்மந்தமாக இருக்கிறதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், ரோடுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், அது அதாவது போர்ட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், மக்கள் விவசாயத்துக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து முதல்ல ஒரு திட்டத்தை என்ன பண்ணணும், இங்கே என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட் எடுத்தோடனே திட்டத்தை தயாரிக்கும். சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறேன் இப்போதைக்கு ஸ்டார்ட்டாக மட்டும் இருக்கு, திட்டத்தை என்ன பண்ணுவாங்க தயாரிக்கணும். இந்த திட்டத்தை தயாரித்த உடனே என்ன பண்ணும், இந்த திட்டத்தை தயாரிக்கிறது அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதை வந்து ஒரு ரூம்குள்ளே போய் அடைச்சி வச்சுருவாங்க, அவங்க அங்கேயே தயார் பண்ணுவாங்க, எதுக்கு எவ்வளோ செலவுன்னு பார்த்துட்டு ஃபைனலாக வெளியே வரதுக்கு முன்னாடி அது எல்லாம் இருந்து அதுக்கப்புறம் அதை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வெளியே வருவாங்க. ஸோ செகண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, பட்ஜெட் என்ன பண்ணுவாங்க, பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. பட்ஜெட் யார் தாக்கல் பண்ணுவாங்க, நிதியமைச்சர் வந்து தாக்கல் பண்ணுவாங்க. சரியா, பட்ஜெட்டை தாக்கல் பண்ணதுக்கப்புறம் இது இங்கே என்ன பண்ணுவாங்க, அதுவே பட்ஜெட்டை தாக்கல் பண்ணி அப்படியே விட்டுருவாங்களா, அதை செயல்படுத்தணும். ஒதுக்கியாச்சு ஒரு இத்தனை லட்சம் கோடி அப்படின்னு ஒதுக்கியாச்சு அப்படின்னா அத்தனை கோடி என்ன பண்ணுவோம், இதை வந்து என்ன பண்ணுவோம் செயல்படுத்தணும், இது வந்து செயல்முறைகள். ஸோ இந்த மாதிரி மூணு வகையாக தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இது பிரிக்கிறாங்க, வரவு செலவு திட்ட செயல்முறையை மூணாக பிரிக்கிறாங்க. ஒன்று தயாரிக்கிறாங்க, அந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறாங்க, அதை செயல்படுத்துகிறாங்க. இந்த செயல்படுத்துகிறாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு ரெண்டு கமிட்டி மானிட்டர் பண்ணுறாங்க, பொதுக்கணக்கு குழு மற்றும் மதிப்பீட்டு குழு அப்படின்னு ரெண்டு கமிட்டி இருக்குது. பாலிட்டியில் வரும் நான் எங்கேயும் சொல்கிறேன் ஒன்று ப்ராப்ளம், ரெண்டு கமிட்டி இருக்குது. சரியா, இவங்க போட்ட கணக்கெல்லாம் கரெக்டாக, எஸ்டிமேட் பண்ணதெல்லாம் கரெக்டாக, எஸ்டிமேட் குழு அதாவது மதிப்பீட்டு குழு பட்ஜெட் நீ போட்டது வந்து கல்விக்கு வந்து ஒரு 5 லட்சம் கோடின்னு சொல்லிட்டீங்க, அது கரெக்டாக சரியாக தான் போட்டிருக்கீங்களா, இல்லை கம்மியாக கொடுத்துருக்கீங்களா, இல்லை அந்த பணம் கரெக்டாக தான் போட்டிருக்கீங்களா அப்படின்னு ஒன்று ஒன்று யார் செக் பண்ணுறாங்க, மதிப்பீட்டு குழு. பாராளுமன்றத்தில் மிக பழமையான குழு பாராளம் திட்டக்குழுன்றது, ஒன்று திட்டத்தை வகுக்கணும், இவங்க வந்து மதிப்பீடு செய்கிறாங்க, மதிப்பீடு செய்கிறது இது கரெக்டாக. இப்போது நீங்கள் நீங்கள் வந்து கல்விக்குன்னு அதாவது எக்ஸாம்பிள் அதுதான் சொன்னேன், கல்விக்குன்னு நீங்கள் வந்து ஒரு 5 லட்சம் கோடி ஒதுக்குறீங்கன்னு வைங்க, 5 லட்சம் கோடி வந்து பர்சனுக்கு போதுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் பண்ணுங்க, போதும் அப்படின்னா ஓகே, இல்லை அதிகமாக கொடுத்துருக்கீங்க அந்த மாதிரி அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. ரெண்டாவது பொதுக்கணக்கு குழுன்னு ஒரு அர்த்தம் சொன்னேன், பொதுக்கணக்கு குழுன்றது என்ன அர்த்தம் படிச்சிருக்கீங்க ஆல்ரெடி யாராவது இதை பற்றி, பொதுக்கணக்கு ரெண்டு கமிட்டி இருக்குமா மொத்தம், ஆக்சுவலாக பாராளுமன்ற கமிட்டின்னு ரெண்டு சப்டிவிஷன் பிரியும், ஒன்று ஸ்டாண்டிங் கமிட்டி இன்னொன்று அதர் கமிட்டி ரெண்டாக பிரிப்பாங்க, அது கீழே பிரியும் அது பால்டியில் வரும். இங்கே வரத மட்டும் நான் சொல்கிறேன், இங்கே எக்கனாமிக்ஸ் தேவையானது மட்டும் ரெண்டு மேஜர் கமிட்டி, ஒன்று பொதுக்கணக்கு குழு அப்புறம் மதிப்பீட்டு குழுன்னு ஒன்று இருக்குது. பாராளுமன்றத்தில் மிக பழமையான குழு பொதுக்கணக்கு குழு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 1919 மாண்டேங் சென் ஸ்போர்ட்ஸ் சீர்திருத்த சட்டத்தின் போது உருவாக்கப்படுது, நான் சொல்கிறேன் டேட்டாவை கொடுக்குறேன். சரி, இப்போது கொஞ்சம் கதவு வாங்க எழுதுகிறப்ப இன்னும் கொஞ்சம் சரியாக போகும். சரியா, ஸோ மதிப்பீட்டுக்குள்ள என்ன வேலை அப்படின்னா, இவங்க போட்டிருக்கிற மதிப்புலாம் கரெக்டாக இங்கே தயாரிக்கிறாங்கல்ல, இங்கே பட்ஜெட் தயாரிக்கிறாங்கல்ல, பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க, இதெல்லாம் கரெக்டானு செக் பண்ணுவாங்க. யார் மதிப்பீட்டு எஸ்டிமேட் எஸ்டிமேட் போட்டுருக்கெல்லாம் கரெக்டாக பார்ப்பாங்க. இந்த பொது கணக்கு குழுன்னு இருக்கு இல்லையா, பொது கணக்கு குழு யார் அதுக்கு கீழே எட்டிங்க, சிஏஜி கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் அண்ட் ஜென்ரல் தலைமை கணக்கு தணிக்கை
அலுவலர் சரியா தலைமை கணக்கு தணிக்கை அலுவலர் கீழே இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க பண்ணதால பட்ஜெட்ல கொடுத்து செஞ்சதெல்லாம் கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. சரியா, பட்ஜெட்ல கொடுத்து பண்ணதெல்லாம் கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. ஒரு ஒரு இடத்துக்கு ஏதாவது ஒதுக்கீடு பண்ணி அந்த ஒதுக்கீடு பண்ணது தப்பா இல்லையான்னு ஆடிட் பண்ணுவாங்க. சரியா, சோ மேக்ஸிமம் நமக்கு நான் கொஞ்சம் ஃபேமஸா தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்பெக்ட்ரத்துல வந்து இவ்வளவு ஆயிடுச்சு, இந்த கவர்மெண்ட்டுக்கு இவ்வளவு லாஸ், இந்த மாதிரி அறிக்கையில அவங்க தான் சப்மிட் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களே வாலண்டியரா போய் செக் பண்ணுவாங்க. நீ வந்து ரோடு போட்டியா, ரோடு போட்டு முடிச்சிட்டியா, நீ 10 கோடின்னு சொன்னேன்னா இல்ல 10 கோடி இல்ல, இதுக்கு செலவாயிருக்கிறது வந்து 5 கோடி தான், நீ 5 கோடி எடுத்துக்கிட்ட அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுப்பாங்க. கவர்மெண்ட்டுக்கு வந்து நீ பணம் டெண்டர் மாத்தி கொடுத்ததுனால கவர்மெண்ட்டுக்கு 5 கோடி லாஸ். ஆனா லாஸோ இல்லையோ அது அது அப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். இப்போ இந்த ஸ்பெக்ட்ரம் கூட வந்து என்ன, கவர்மெண்ட் அசம்ஷன் பண்ணாங்க, ஆனா அது மாதிரி ஒரு அசம்ஷன் கிடையாது அப்படின்னு ஃபைனலா தீர்ப்பு சொல்லிட்டாங்க. ஒரு அசம்ஷன், சிஏஜி வந்து அவங்களே போய் எல்லாத்தையும் ஆடிட் பண்ணுவாங்க சரிங்களா, அது வந்து பொது கணக்கு. இந்த ரெண்டு குழுவும் கம்பல்சரி முக்கியம். அது பாலிட்டில கேட்பாங்களா, எக்கனாமிக்ஸ்ல கேட்பாங்களா, கொஸ்டின்ல கேட்பாங்க. டூ கமிட்டிஸ், பாராளுமன்றத்தின் மிக பழமையான குழு பொது கணக்கு குழு சரிங்களா. 1919 மாண்டே எக்ஸ்சேஞ்ச் போர்ட் சீர்திருத்த சட்டத்தின்படி உருவாக்கப்படுது. 21 நான் சொல்றேன், அது கீழே என்ன பாயிண்டா சொல்றேன். சரி, எழுதி செயல் வரவு செலவு திட்டத்தின் செயல்முறை அப்படின்னு போடுங்க. இது இதுக்கெல்லாம் உங்களுக்கு பாயிண்ட் வேணுமா, இல்லை இதே போதுமா? தயாரித்தல் தாக்கல் செய்தல் செயல்முறை பண்ணுங்க. தயாரித்தான் சொல்றோம் இல்லையா, எதுக்கு வளங்கள் சுகாதாரம் அதுக்கெல்லாம் சேர்த்து தயாரிப்பாங்க. தாக்கல் செய்தல் பாராளுமன்றத்தை யார் தாக்கல் பண்ணுவோம், நிதியமைச்சர், சட்டத்துறை சட்டமன்றத்தில் மாநில நிதியமைச்சர், இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான். இதுல செயல்முறையில் வேணா அதான் பொது கணக்கு குழு அதெல்லாம் இதுல அந்த பாயிண்ட்ஸ் வேணா பண்ணிக்கலாம். சரி, எழுதுங்க ஒரு ரெண்டு லைன், எப்பயாச்சும் ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு எடுத்து பாக்குறப்ப எழுதிங்க. வரவு செலவு திட்டத்தின் செயல்முறையில் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்க, ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் சொல்றேன் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வந்து வரவு செலவு திட்டம் தயாரித்தல். வரவு செலவு திட்டம் தயாரித்தல் முதல் ஹெட்டிங்க. அதுல மத்திய அரசு வரவு செலவு திட்ட அறிக்கையை மத்திய நிதியமைச்சகம் தயாரிக்கிறது. மத்திய அரசு வரவு செலவு திட்ட அறிக்கையை மத்திய நிதியமைச்சகம் தயாரிக்கிறது. அடுத்து கீழே அடுத்த பாயிண்ட்ல அதே மாதிரி என்னது, மாநில அரசு வரவு செலவு திட்ட அறிக்கையா பண்றது, மாநில நிதியமைச்சகம் மாநிலத்தோட அறிக்கையை தயாரிக்கிறது. மாநில வரவு செலவு திட்டத்தை மாநில நிதியமைச்சகம் தயாரிக்கிறது. மாநில வரவு செலவு திட்டத்தை மாநில நிதியமைச்சகம் தயாரிக்கிறது. இது ஆக்சுவலாக இது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் நீங்கள் பாயிண்டாக எழுதியிருக்கீங்க, மறுபடியும் படிக்கிறப்போ ஒரு டைம் ஒரு இது இருக்கும். இப்போ அறிக்கைன்னா யார் தயாரிப்பாங்க, நிதியமைச்சகம், அந்த மினிஸ்ட்ரி தான் தயாரிப்பாங்க சரிங்களா. கொஸ்டினில் வந்து எந்த மினிஸ்ட்ரினே சில டைம் கொஸ்டின் கேட்பாங்க, இது எந்த அமைச்சகத்தில் கீழே வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் சொல்லும் சரியா. ஸோ அடுத்து வருவாய் செலவினத்தின் மதிப்பீடு, செகண்ட் பாயிண்ட், வருவாய் செலவினத்தின் மதிப்பீடு, வருவாய் செலவினத்தின் மதிப்பீடு எதுக்கெல்லாம் செலவு பண்றாங்க, வருவாய் செலவினத்தின் மதிப்பீடு அதுல என்னென்னு போடுங்க. பிராக்கெட் போட்டு எழுதினாலும் சரி, இல்ல கீழே அந்த கீழே ஒரு ஐபன் போட்டு வருவாய் செலவினத்தின் மதிப்பீடுன்னு போட்டு அதுல என்னென்ன இருக்கு, பாதுகாப்பு மானியம் கடனுக்கான வட்டி, வருவாய் செலவினத்தின் என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் வருது, வருவாய் வரதுல செலவு பண்றதுல வந்து பாதுகாப்பு மெயினா, பாதுகாப்பு இதை நம்ம என்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டோம் இல்லையா. பாதுகாப்பு டிஸ்கஸ் பண்றப்போ ஒன்னொன்னா இடையில மிஸ் பண்ணிருக்கோம். இப்போ இதுலயுமே நிறைய இல்ல, இப்போ இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. இதுவே என்னன்னா கல்வி வரல, மருத்துவம் வரல, சுகாதாரம் அதெல்லாம் வரல. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இருக்கு, இதை வச்சு நீங்க எலாபரேட் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வேற ஒன்று. சரி, அடுத்தது மூலதன செலவினத்தின் மதிப்பீடு. இது வருவாய் செலவினத்தின் மதிப்பீடு. அடுத்தது மூலதன செலவினத்தின் மதிப்பீடு. மூலதன செலவினத்தின் மதிப்பீடு அதுல ரயில்வே
சாலை ரயில்வே கமா சாலை கமா பாசன வசதி இதெல்லாம் வந்து மூலதனம். இப்போ ரயில்வே அப்படின்றது ரோட் போட்டால் என்ன ஆகும், பல வருஷத்துக்கு அப்படியே இருக்கும், அது ஜஸ்ட் அது இது பண்ணால் மட்டும் போதும் வருமானம். அதுக்கப்புறம் அடுத்தது சாலை ரோட் போட்டாலே அதே மாதிரி தான் இருக்கும் போது. அதுக்கப்புறம் பாசன வசதி, பாசன வசதி ஏற்பாடு பண்ணி வச்சுட்டுமா எல்லா வருஷத்துக்கும் இருக்கும் இல்லையா, ஒரு கால்வாய் வெட்டி விட்டால் அந்த கால்வாய் போயிட்டே இருக்கும். லாஸ்ட்டாக சூயஸ் கால்வாயில் அறையப்பட்ட கப்பலின் பெயர் என்ன, எவர் எவர் சூயஸ் கால்வாய் எந்த இடைப்பட்ட கடல்களை இணைக்கிறது ரெண்டுத்தையும், இந்த பக்கம் என்ன கால்வாய் இருக்கு, இந்த பக்கம் என்ன கடல் இருக்கு, இந்த பக்கம் என்ன கடல் இருக்கு, மத்திய தரைக்கடலுக்கும் இந்த பக்கம் மத்திய தரைக்கடலா, சூயஸ் கால்வாய் சென்ட்ரல் இருக்கு ஓகே, இந்த பக்கம் என்ன கடல் இருக்கு, அந்த பக்கம் என்ன கடல் இருக்கு, எந்த ரெண்டு கடலையும் இணைக்கிறது, எதுக்கு எதுக்கு வெட்டினாங்க அதில், சரி நாளைக்கு பார்க்கணும். சரி ஓகே, இந்த இந்த கொஸ்டின் நாளைக்கு, இந்த கொஸ்டின் நாளைக்கு ஆன்சர் பார்க்குறேன், ஏன்னா கரண்டாக பேசு கொஸ்டின் கேட்குறது நிறைய சான்ஸ் இருக்குது. சுயஸ் கால்வாயின் மொத்த நீளம், சுயஸ் கால்வாயின் மொத்த நீளம், சுயஸ் கால்வாய் நீந்தி கடந்த யார் விட்றாரு, அந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க சும்மா கேட்டேன். சுயஸ் கால்வாயின் மொத்த நீளம் என்ன, எந்த ரெண்டு கடலையும் இணைக்குது, அதெல்லாம் கொஸ்டினாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்த நீளம் சுயஸ் கால்வாய் மொத்த நீளம், எந்த ஆண்டு சுயஸ் கால்வாய் முதன் முதலில் நாட்டுடைமையாக்கப்பட்டது, கொஸ்டின் கேட்ட கொஸ்டின். சரியா, இதெல்லாம் நீங்கள் நாளைக்கு பார்த்துட்டு வரீங்க, இல்லைனா நாளைக்கு கிளா அடுத்த கிளாஸ் சொல்கிறேன். டைம் இருந்துச்சு, டைம் வாங்க ஒரு பத்து நிமிஷம் மேம், நான் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷமா, சரி மேம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ், சரி ஓகே இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த 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 எட்டிங் கிழக்கிறத மட்டும் பிடிச்சிக்கலாம். அப்போ அடுத்தது வருவாய், வருவாய் வரவுகளுக்கும் வருவாய் செலவுகளுக்கும் இடையே உள்ள மதிப்பீடு, அடுத்த 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 பாயிண்ட், வருவாய் செலவு என்னமா மூலதன செலவு, அதாவது முடிச்சுங்க அடுத்து அடுத்த பாயிண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், வருவாய் வரவுகளுக்கும் வருவாய் செலவுகளுக்கும் இடையே ஆன இடைவெளியின் மதிப்பீடு, வருவாய் வரவு வருவாய் செலவுக்கு இடையான மதிப்பீடு, வருவாய் வரவுக்கும் வருவாய் செலவுக்கும் இடையான மதிப்பீடு, அடுத்த பாயிண்ட் கொஞ்சம் வேகமா, நிதி பற்றாக்குறை நம்ம முதன்மை பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை நம்ம முதன்மை பற்றாக்குறை மற்றும் வருவாய் பற்றாக்குறையின் மதிப்பீடு, நிதி பற்றாக்குறை முதன்மை பற்றாக்குறை மற்றும் வருவாய் பற்றாக்குறை மதிப்பு, அடுத்து செகண்ட் சப்மிட்டிங் பட்ஜெட் தாக்கல் செய்யுது, செகண்ட் சப்மிட்டிங் கொஞ்சம் வேகமாக இல்லைங்க பட்ஜெட், இதோ இந்த மூணு மணி வேகமாக முடிக்கலாம் சீக்கிரம் இல்லைங்க, பட்ஜெட் தாக்கல் செய்யுது, பட்ஜெட் தாக்கல் செய்யுது, பட்ஜெட் தாக்கல் செய்ததில் கொஞ்சம் கேப் விட்ருங்க, நீங்கள் வீட்டில் எழுதிங்க, எழுதிடலாமா பட்ஜெட் தாக்கல் செய்தல் பாயிண்ட், நீங்கள் வீட்டில் எழுதிடலாமா, என்னது மத்திய அரசு மத்திய நிதி அமைச்சர் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்கிறார் எந்த ஆர்டிகல் விதியின்படி, 112 மாநில அரசு 202 மாநில சட்டசபையில் மாநில நிதியமைச்சர் தாக்கல் செய்ய, இதை வந்து நீங்கள் எழுதிக்கிறீங்க கேப் விடுங்க, அடுத்த டீ கேப் கொஞ்சம் விடுங்க, அவர் கொஞ்சம் கேப் விட்டு வரவு செலவுக்கு செயல்படுத்துதல் எட்டிங் எழுதுங்க, கேப் விட்டு எட்டிங் எழுதுப்பா தேர்ட் எட்டிங் நீங்கள் எழுதிக்கணும் வீட்டில், புரியுதா, கொஞ்சம் கே ஒரு மூணு லைன் எழுது நாலு லைன் எழுது மாதிரி கேப் விட்டு அடுத்த எட்டிங் போடுங்க, வரவு செலவு திட்டத்தை செயல்படுத்துதல், நாளைக்கு நோட்டு பார்ப்போம் அடுத்த கிளாஸில் அந்த நாலு லைன்லையும் எழுதியிருக்கணும் வித் ஆர்டிகளோட, ஆ சரியா, வரவு செலவு திட்டம் செயல், இந்தியாவில் அரசு கணக்குகள் கீழ்கண்ட முறையில் பராமரிக்கப்படுகிறது, இந்தியாவில் இந்தியாவில் அரசு கணக்குகள் கீழ்கண்ட முறையில் பராமரிக்கப்படுகிறது, இந்தியாவில் அரசு கணக்குகள் கீழ்கண்ட முறையில் பராமரிக்கப்படுகிறது, இந்தியாவில் அரசு கணக்குகள் கீழ்கண்ட முறையில் பராமரிக்கப்படுகிறது, ஒன்று ஃபஸ்ட் ஒன் தொகுப்பு நிதி, இந்தியாவில் அரசு கணக்குகள் கீழ்கண்ட முறைகளில் பராமரிக்கப்படுகிறது, ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் தொகுப்பு நிதி, தொகுப்பு நிதி பிராக்கெட்டில் என்ன வரணும், என்ன ஆர்டிகள் வரணும், ஆர்டிகள் 266 அடுத்து கீழே
அவசர அவசர நிதி, அவசர நிதி என்ன ஆர்டிகல் வரணும்? 267. அடுத்தது பொது கணக்கு. அடுத்து பொது கணக்கு, மூணாவது பொது கணக்கு. தேர்டு மூணும் போட்டு பொது கணக்கு போடுங்க. அதுக்கிலே மொத்தம் மூன்று வகை, மூணு இருக்கு: தொகுப்பு நிதி, அவசர நிதி, பொது கணக்கு. அடுத்த பாயிண்ட் மூணு எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட், வரவு செலவு திட்டத்தை கட்டுப்படுத்தும் பாராளுமன்ற குழுக்கள். வரவு செலவு திட்டத்தை கட்டுப்படுத்தும் பாராளுமன்ற குழுக்கள், வரவு செலவு திட்டத்தை கட்டுப்படுத்தும் பாராளுமன்ற குழுக்கள், வரவு செலவு திட்டத்தை கட்டுப்படுத்தும் பாராளுமன்ற குழுக்கள், வரவு செலவு திட்டத்தை கட்டுப்படுத்தும் பாராளுமன்ற குழுக்கள். ஃபர்ஸ்ட் குழு ஒன்று என்னது? பொது கணக்கு குழு, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, இங்கிலீஷில் பிஏசி, இங்கிலீஷில் பிஏசி, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, பிஏசி. பினா பப்ளிக், ஏனா அக்கௌண்ட்ஸ், சினா கமிட்டி, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, பிஏசி, பொது கணக்கு குழு. ரெண்டாவது மதிப்பீட்டு குழு, செகண்ட் ஒன் மதிப்பீட்டு குழு, செகண்ட் ஒன் மதிப்பீட்டு குழு, எஸ்டிமேட் கமிட்டி, மதிப்பீட்டு குழு, எஸ்டிமேட் கமிட்டி, எஸ்டிமேட் கமிட்டி, இசி, மதிப்பீட்டு குழு, எஸ்டிமேட் கமிட்டி. ஸோ இதில் ரெண்டு டேபிளாக பிரிச்சுங்க, ஒன்று பொது குழு, இந்த பக்கம் மதிப்பீட்டு குழு. டேபிள் போடுங்க, பாக்ஸ் போடுங்க, கொஞ்சம் ரேங்க் எழுதுங்க, ரெண்டுக்கும் கம்பேரிசன் மாதிரி அப்படியே டக் டக்னு எழுதுங்க. பொதுக்குழு, பொது கணக்கு குழு, மதிப்பீட்டு குழு. பொது கணக்கு குழு இதில் என்னது? பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி. இதுக்கு பக்கத்தில் எஸ்டிமேட் கமிட்டி. ரெண்டு டேபிள் மாதிரி போட்டு எழுதிங்க, அதான் பாயிண்ட் ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஒரு நாலஞ்சு பாயிண்டாக இருக்குது, அதை பிசிக்கிற மாதிரி. இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு, பாராளுமன்ற குழுக்களின் மிக பழமையான குழு. இங்கே இது மிகப்பெரிய குழு, சீக்கிரம் பாராளுமன்ற குழுக்களின் மிகப்பெரிய மிக பழமையான குழு. இது மிகப்பெரிய குழு, பாராளுமன்ற குழுக்களில் மிக பழமையானது, பாராளுமன்ற குழுக்களில் மிக பழமையானது. எது? பொது கணக்கு. இந்த பக்கம் மிக பெரியதுன்னு எழுது போதும், அந்த பாராளுமன்ற குழுக்களில் எழுதணும். மிக பெரியது அந்த பக்கம். 1919 சட்டத்தின்படி, 1919 சட்டம் என்ன சட்டம் தெரியல, அது ஃபுல்லாக எழுதணும். 1919 சட்டத்தின்படி 1921 அமைக்கப்பட்டது, 1921 அமைக்கப்பட்டது. இந்த பக்கம் 1950 அமைக்கப்பட்டது, அது இந்திய அரசியலமைப்பு சட்டம், அதில் இருந்து எடுத்து பண்ணிக்குவாங்க. தனியாக அதுக்கு ஆர்டிகல்ஸ்லாம் கிடையாது. 1950 அமைக்கப்பட்டது. இதுவும் 1920 ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க பிரிட்டிஷ் பீரியடில், அதுக்கப்புறம் 50 வரும். 1950 மட்டும் போடுங்க போதும், சரியா? இது இதனுடைய காலம் ஒரு வருஷம், இங்கேயும் ஒரு வருஷம் காலம், ஒரு வருஷம் பதவி காலம் போட்டாலும் சரி, இல்லை காலம் போட்டாலும் சரி, காலம் ஒரு வருஷம், இங்கேயும் காலம் ஒரு வருஷம். இந்த உறுப்பினர்கள், உறுப்பினர்கள் எண்ணிக்கை 22, உறுப்பினர்கள் இந்த பக்கம் 22, அந்த பக்கம் 30 உறுப்பினர்கள். பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியில் 22, மதிப்பீட்டு குழுவில் 30. இந்த 22 இருக்காங்க இல்லையா, 22 15 பேர் லோக்சபா, 7 பேர் ராஜ்யசபா. 22 15 லோக்சபா, 7 ராஜ்யசபா. 22 15 லோக்சபா, 20 ராஜ்யசபா. பதினஞ்சு லோக்சபா உறுப்பினர்கள் வந்து 22 பேர், அதில் 15 பேர் லோக்சபா உறுப்பினர்கள், 7 பேர் ராஜ்யசபா உறுப்பினர்கள் தான். இங்கே இந்த 30 பேர் எங்கே இருக்கிறவங்க? லோக்சபா தான். அதே எழுதிங்க ஆப்போசிட், 30 பேர் லோக்சபா. அடுத்த பாயிண்ட், அடுத்த பாயிண்ட், இதில் தலைவரை சபாநாயகர் நியமிக்கிறார், இங்கேயும் தலைவரை சபாநாயகர் நியமிக்கிறார்.
தலைவரை சபாநாயகர் நியமிக்கிறார், இங்கேயும் தான் இங்கேயும் சபாநாயகர் நியமிக்கும் போய் குடியரசுத் தலைவர் எல்லாம் ஹாஸ்டல் போடக்கூடாது. தலைவரை சபாநாயகர் நியமிக்கிறார், இதுலயும் தலைவரை சபாநாயகர் நியமிக்கிறார். இங்க தலைவர் வந்து தலைவர் போட்டு எதிர்கட்சி தலைவர், இங்க தலைவர் போட்டு ஆளுங்கட்சி உறுப்பினர். தலைவரை சபாநாயகர் நியமிக்கிறார், அந்த பாயிண்ட் கீழே தலைவர் யார் அப்படின்னா பொதுக்கணக்குழுவோட தலைவர் யாரு? எதிர்கட்சி தலைவர். எஸ்டிமேட் கமிட்டிக்கு ஆளுங்கட்சியோட உறுப்பினர், அந்த தலைவர்னு சொல்லலாம், ஆளுங்கட்சியோட உறுப்பினர். ஆளுங்கட்சிக்காரர் தான் இருப்பார் எப்பயுமே அதுக்கு. இது எதிர்கட்சி தலைவர் இருக்கலாம், ஆனா எதிர்கட்சி அப்போனன்ட் பாண்டி யார வேணாலும் நியமிக்கலாம், எதிர்கட்சி தலைவர்னு போயிட்டு இருக்கோம். சரியா? ஸோ வேறு பாயிண்ட் சரி, மெயினான ஒர்க்கு அது என்ன பண்ணாங்க, அரசின் செலவை தணிக்கை செய்வது. பொதுக்கணக்கு குழுல அரசின் செலவை தணிக்கை செய்வது, பொதுக்கணக்குள்ள அரசின் செலவை தணிக்கை செய்வது. தணிக்கை செய்வதுன்னா என்ன? ஆராயறது, எக்ஸமைன் பண்றது. அடுத்து அதுல அரசின் வரவு செலவு திட்ட அறிக்கையை ஆராய்வது மற்றும் ஆலோசனை வழங்குவது. அரசின் வரவு செலவு திட்ட அறிக்கையை ஆராய்வு, ரெண்டுக்கும் அண்டர்லைன் பண்ணிக்கணும். வரவு செலவு திட்ட அறிக்கையை தான் ஆராயறாங்க, அவங்க கொடுக்குறாங்க செலவே கண்காணிக்கிறாங்க. இதுதான் மேஜர் மேஜர் எது என்ன ஒர்க் ஆகுங்கன்றது இங்கே தான் இருக்கு. இது இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்கோம், செலவை வந்து தணிக்கை பண்றாங்க. இங்க என்ன பண்றாங்க, அரசினோட வரவு செலவு திட்ட அறிக்கையை ஆராய்தல் மற்றும் ஆலோசனை வழங்குதல். ஆராய்ஞ்சு இதுக்கு நீங்க இது பண்ணுங்க, இது எக்ஸ்ட்ரா கொடுங்க, இல்லை கம்மியா கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஒரு அட்வைசரி பார். இது வந்து ஒன்லி அட்வைசரி பார் தான், இவங்க போய் வந்து ஆலோசனை மட்டும் தான் இவங்க வழங்க முடியும். இது நீ கம்மியாக பண்ணிட்ட, கோர்ட்டு போய் நான் வந்து இது பண்ணிட்டெல்லாம் கேட்க முடியாது. ஜஸ்ட் ஆலோசனை வழங்கணும், அட்வைசரி பார் தான் இருக்கு. சரியா? இவங்களும் அதே மாதிரி தான், தனிக்கு இவ்வளோ கவர்மெண்ட்டுக்கு லாஸ் மட்டும் தான் சொல்லுவாங்க. இவங்க போய் அவங்க ஜெயிலில் குடிச்சு போடவோ போடவோ முடியாது, கவர்மெண்ட்டுக்கு ஒரு அறிக்கை கொடுப்பாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ பட்ஜெட்டோட உள்ளடக்கங்கள்லேருந்து பார்த்துருக்கோம், வருவாய் வரவு செலவு, அப்புறம் மூலதனம் சார்ந்து பார்த்தோம், மூலதனம் சார்ந்தது, அப்புறம் துணை வரவு செலவு திட்டம். துணை வரவு செலவு வந்து கவர்மெண்ட்ஸ் தேவையான, அதாவது அசாரதம் சூழ்நிலை, கொரோனா அந்த மாதிரி சூழ்நிலையை பார்த்தோம். அதுக்கப்புறம் பூஜ்யம்னா எல்லாத்தையும் புதுசாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நிதிக்கு வாக்கெடுப்பு தனியாக வந்து பார்த்தோம், அது ஒண்டி வாத்து வரவு செலவு திட்டம்னு சொல்கிறாங்க ஆர்டிகல் 116 விதிக்கு கீழ். அப்புறம் செயல்திறன் வரவு செலவுன்னு பார்த்தோம், செயல்திறன் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோம், சாதனை வரவு செலவு திட்டம் அப்படின்னு பேர் அது. சரியா? அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், அதுக்கப்புறம் இன்னொன்று சமநிலை மற்றும் சமநிலை ஆட்டத்தில், சமநிலைன்னா ரெண்டு ஈக்குவலாக இருக்கும், அப்புறம் இல்லை அப்படின்னா வரவு வந்து அதிகமாக இருந்தால் அதுக்கு உபரி, கம்மியாக இருந்தால் பற்றாக்குறை. அது எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்னா, தயாரிக்கிறோம், தாக்கல் பண்ணுறாங்க மற்றும் செயல்முறைப்படுத்துகிறாங்க. செயல்முறைப்படுத்துதல் தொகுப்பு நிதி, அவசர கால நிதி, பொதுக்கணக்கு. சரியா? ஆர்டிகல் 266, 267. செயல்முறைப்படுத்துறதுல மொத்தம் ரெண்டு கமிட்டி அதை வந்து மானிட்டர் பண்ணுவாங்க, பொதுக்கணக்கு குழு மற்றும் மதிப்பீட்டு குழு. பொதுக்கணக்கு குழு அது ரெண்டுக்கு காலங்கள் 1 வருஷம்தான், இதில் 22 பேர், இதில் 30 பேர். இது பழமையானது, இது பெரிய குழு. சரியா? தலைவர் வந்து ஆளுங்கட்சியிலிருந்து எதிர்கட்சியிலிருந்து இருப்பார், அப்புறம் ஆளுங்கட்சி உறுப்பினர் தான் இருப்பார். இவங்க வந்து செலவை பார்ப்பாங்க, அவங்க வந்து ஆண்டு அறிக்கை வந்து ஆரம்பிப்பாங்க. சரியா? ஸோ இதுதான் இன்றைக்கி உண்டானது. அடுத்தது அடுத்த கிளாஸ் பார்ப்போம். மேம் வந்துட்டாங்க, இல்லைன்னா நம்ம ஒரு டெஸ்ட் எடுத்துருந்துருக்கலாம்.